அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் நூல் திறனாய்வு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தமிழ் மரபு அறக்கட்டளை ஆகஸ்ட் மாதம் 2001 முனைவர் சுபாஷினி, முனைவர் கண்ணன் ஆகிய இருவர்களால் ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இன்று இதனுடைய கிளைகள் உலகெங்கும் உள்ளன. முக்கியமாக இந்தியா, இலங்கை, மலேசியா, ஐரோப்பிய நாடுகளில் உள்ளன. இந்த ஆய்வு நிறுவனம் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க நாடுகளில் உள்ள அமைப்புகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ் மற்றும் வரலாற்று பணிகளை செய்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் தமிழகமெங்கும் களப்பணிகளில் ஈடுபட்டு வரலாற்று சின்னங்களை மின் பதிப்பாக்கம் செய்யும் தேவையை விளக்கும் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகளை விரிவாக மேற்கொண்டது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊராக கிராமமாக சென்று அங்குள்ள மக்களின் வாழ்க்கை வரலாறு, வரலாற்று சின்னங்கள் மற்றும் பண்பாடு அறிந்து அதனை ஆவணப்படுத்தியது. அதே சமயத்தில் அரிய நூல்கள், ஓலை சுவடிகளை மின்னாக்கம் செய்தது. அது மட்டுமின்றி சங்க இலக்கியங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சங்கம் பீடியா என்னும் பிரிவின் கீழ் ஆவணப்படுத்தி வருகிறது. சனிதோறும் வரலாற்று ஆய்வுரைகளை தமிழ் மரபு அறக்கட்டளையின் கருத்தரங்கு குழு திசை கூடல் என்னும் தலைப்பில் நடத்தி வருகிறது. 2019 இதன் பதிப்பகம் தொடங்கியது. வரலாறு, மரபு, களப்பணிகள் சார்ந்த புத்தகங்களை தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பித்து வருகிறது. தற்போது 13 நூல்களை வெளியிட்டுள்ளோம் என்பதில் பெருமை அடைகிறோம். கடிகை என்னும் இணைய வழி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு கிழக்காசிய, தூர கிழக்காசிய, ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகள் மற்றும் கல்வெட்டு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆய்வுகளுக்கு என்றுமே முடிவில்லை என்பதற்கிணங்க இக்குழுவில் உள்ள ஆளுமைகள் வரலாற்று ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தான் பெற்ற அறிவு செல்வத்தை மற்றவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரபு நடை கல்வெட்டு வாசிப்பு பயிற்சி பட்டறைகளை அவ்வப்போது நடத்தி வருகிறது. முக்கியமாக வரலாற்று மற்றும் தமிழ்துறை மாணவர்களை இதில் பங்கேற்க செய்து அடுத்த தலைமுறையினரிடம் அறிவை கடத்த தவறுவதில்லை தமிழ் மரபு அறக்கட்டளை. சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் பெரும் உவகை கொள்கிறோம். கடந்த ஆண்டுகளில் இரத்த தான முகாம், கைத்தறி முகாம்களை நடத்தியதில் பெருமை கொள்கிறோம். சுவலி என்னும் போட்காஸ்ட் வழி ஒலி நூல்களில் வெளியிட்டு வருகிறோம். தமிழா யூடியூப் சேனல் வழி ஏறக்குறைய 1000 கனோலிகள் வரலாற்றை விவரிக்கும் ஆவணங்களாக வலையேற்றம் செய்யப்பட்டுள்ளன. திணை என்னும் மாதாந்திர செய்தி மடல், மின் தமிழ் மேடை என்னும் காலாண்டு ஆய்விதழ் வழி வரலாற்றை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு. நீங்களும் இணையலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் நோக்க உரை வழங்க முனைவர் சுபாஷினி அளிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி, குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சி நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பகத்தை சிறப்பிக்கும் வகையில் அமைகின்றது. தமிழ் மரபு அறக்கட்டளின் பதிப்பகத்தில் ஏறக்குறைய 13 நூல்களை இதுவரை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் என்பது நமக்கு அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு என்று கருதலாம். அந்த வகையில் நாகர்நிலச் சுவடுகள் என்ற நூல் தமிழ் மரபு அறக்கட்டளை நூல்களில் 4வது நூலாக வெளிவந்தது. இந்த நூல் வெளிவருவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இலங்கைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை மேற்கொண்ட ஒரு வரலாற்று ஆவண பயணம் என்று கூறலாம். அந்த பயணத்தின் போது இந்த வரலாற்று ஆவண பதிவாக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த திருமதி மலர்வழி பாஸ்கரன் அவர்கள், அவர் நன்கு எழுத்துலகத்தில் நன்கு அறியப்பட்டவர், கடாரம் என்ற நூலை படைத்தவர். அவரது முழுமையாக அந்த பயணத்தில் அவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள், அப்போது சேகரித்த வரலாற்று விஷயங்கள் ஆகியவற்றை தொகுத்து இந்த நூலை அவர் உருவாக்கியிருந்தார். அந்த கட்டுரைகள் வெளிவந்த போது அதனை ஒரு தொகுத்து ஒரு நூலாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைத்திருந்தேன். அதனை ஏற்று இந்த நூலை அவர் முழுமையாக்கி கொடுத்த இது தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெளியீடுகளில் ஒன்றாக அந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் இலங்கையை பற்றிய வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கின்ற இக்காலகட்டத்தில் இலங்கையின் வரலாற்று பகுதிகளை நமக்கு காட்டும் வகையில் இந்த நூல் அமைந்திருக்கின்றது என்பது இதன் சிறப்பு என்று கூறலாம். அதை பற்றி நான் அதிகம் கூறாமல் இந்த நூலை வாசித்த திரு செல்வம் ராமசாமி அவர்கள் அதனை பற்றி கூறுவது மேலும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மதுரையை சார்ந்த திரு செல்வம் ராமசாமி அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளின் பணிகளோடு தன்னை நீண்ட காலமாக இணைத்துக் கொண்டவர். பல்வேறு நமது பதிப்பாக்க நிகழ்ச்சிகளில், ஆவண பதிப்பாக்க நிகழ்ச்சிகளில், பேட்டி நிகழ்ச்சிகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டவர். மதுரை எடுத்துக்கொண்டால் பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் செயல்பட்டு வருகின்றார். தமிழ் மரபு அறக்கட்டளை பிரதிநிதித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு. அவரோடு கலந்து கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் காஃபியோடு செல்வதுதான் வழக்கம். இன்றைக்கு எல்லோரும் காஃபி வைத்திருக்கின்ற
வேண்டுமா என்று தெரியவில்லை. நான் இன்னும் காஃபி தயாரிக்கவில்லை, மற்றவர்கள் ஏனையவர்களும் காஃபி அருந்தி கொண்டே அவரோடு நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். இந்த நூலை வாங்கிக் கொள்ள விரும்புபவர்கள் காமன் ஃபாக்ஸ் வழியாக இந்த இணையத்தின் வழியாக இந்த நூலை பெற்றுக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நூல் திறனாய்வாளர் திரு செல்வம் ராமசாமி அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். திரு செல்வம் அவர்கள் சிறந்த சமூக செயல்பாட்டாளர். அவர் ஒரு புகைப்பட கலைஞர் அண்ட் பத்திரிகையாளரும் கூட. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் புகைப்படம் குறும்படம் கற்பிக்கும் விருந்தினர் விரிவுரையாளராகவும் உள்ளார். இவர் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு என்னும் என்ஜிஓ ஒன்றை நிறுவி அதன் மூலம் நீர்நிலைகளை பாதுகாப்பது, மாடி தோட்டம் பயிற்சி, இரத்ததான முகாம்களை போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிறுவனம் குரங்கணி தீ விபத்து மற்றும் காஜா புயல் நேர்ந்த சமயங்களில் துரிதமாக செயல்பட்டது. திரு செல்வம் ராமசாமி அவர்களை நாகர் நிலச்சுவடுகள் திறனாய்வுக்காக வரவேற்கிறோம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளை நடத்தும் இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதில் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் உறுப்பினர்களை சந்திக்கிறது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை வாங்கி அதை உடனே ஒரு 1.5 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சது. அவ்வளோ ஃபாஸ்டாக போகுது, நல்லா எழுதியிருக்காங்க, அவ்வளோ ஃப்ளோ நல்லா இருக்கு. அதாவது பொதுவாக வந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு ஆவணப்பதிவுகள்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். படிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது நோட்ஸ் எடுத்து குறிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி இவங்க வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாகவும் நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு ஃப்ளோவில் காரில் டிராவல் பண்ணுறாங்க, வவுனியா போகிறாங்க, மாத்தலை போகிறாங்க, அங்கே போகிறாங்க. போகும்போது ஒரு பார்க்கப்படும் காட்சிகள் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு களைப்பு தெரியாமல் ஒரு ஆய்வு மாணவன் படிக்கக்கூடிய கஷ்டமான ஆய்வு மாணவர்கள்லாம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நாகர்நிலச்சுவடுகள்னா இலங்கையை பற்றி சொல்கிறோம், இலங்கைனா இலங்கையினுடைய பயணங்கள், இலங்கையுடைய தொல்லியல்கள் அதை பற்றி பேச வர்றாங்க. ஆனால் அதில் வந்து சொல்ல வர்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எளிமையாக ஆனால் அடர்த்தியான விஷயங்களை எளிமையாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பாஸ்கரன் மலர்விழி பாஸ்கரன் அவர்களுக்கு எனது நன்றி. ஏன்னா அதனால தான் நானும் சீக்கிரம் படித்து முடிச்சிட்டேன். முடித்தவொடனே ஒரு பதிவு போட்டிருந்தேன் போகணும்ல, அப்புறம் விவேக் சார் பார்த்துட்டார் போல, அதை பார்த்தோன்னே சரி பேசலாமான்னு கேட்டார். சரி நம்ம என்ன இருந்தாலும் இங்கே அப்புறம் பாமா மேடம், பாமா மேடம் தான் என்னை பயமுறுத்திட்டாங்க. திறனாய்வுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. அதெல்லாம் ஆய்வு சம்பந்தமான வார்த்தைகள், ஆனால் இது திறனாய்வு மாதிரிலாம் படித்து நான் படித்ததை பற்றி பேசுவோம், படித்ததை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டே போகலாம். அதனால இது வந்து பெரிய பெரிய ஆய்வு கட்டுறமே இருக்காது. ஏன்னா இதுக்காகவே நான் இன்னைக்கு காலையில் தான் எழுந்திச்சு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணேன். நம்ம நேரத்துக்கு லேப்டாப் சரியாக ஒர்க் பண்ணல, மெயில் அனுப்பலாம் பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை, நிகழ்வு தொடங்கி விட்டது. சரி உள்ள புத்தகத்துக்குள்ளே போவோம். இலங்கை பயண அனுபவங்கள் மலர்விழி பாஸ்கரன் பார்த்தோன்னே வாங்கியாச்சு, படித்தாச்சு, படித்து அழகான நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. இது ஆய்வு கட்டுற கிட்டத்தட்ட முனைவர் சுபாஷினி சொன்ன மாதிரி தொழில் தேடல்கள், இவங்க ஜாலியாக போன மாதிரி இருக்கா, ஆனால் தொழில் தேடல் எங்கே பார்த்தாலும் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. முதல்ல அவங்க வந்து இந்த பதிப்புரையிலேயே அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அவங்க சுபாஷினி சொல்கிறாங்க இலங்கையில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, சிங்களவர் எவ்வளவு, அவங்க சிங்கள பேரினவாதம் எவ்வளோ பெருசாக இருக்குது, 75% இருக்காங்க, மீதி 20% தமிழர்கள் இருக்காங்க, அதில் 16% தான் நம்ம இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர் 4 பேர் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் விலாவரியாக அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே உள்ள கட்டுரைக்குள்ள முனைவர் சுபாஷினி அவர்கள் தனது பதிப்புரை, அதாவது நூலை பதிப்புரைகள் அது இந்த நூலை பற்றி ஆய்வு பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. பூர்வக்குடிகள் தமிழர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க சொன்னால் அதில் கொஞ்சம் வேலிடான பாயிண்டாக இருக்கும். ஏன்னா உலகம் பூரா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்காங்க, எத்தனையோ அருங்காட்சியகங்களுக்கு போயிருக்காங்க, பதிவு பண்ணுறாங்க. அவங்க வந்து உண்மையை தான் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக இல்லை 90% உண்மையை தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய அவங்ககிட்ட வச்சிருக்கிற தகவல்களை வச்சு பார்த்தோம்னாலே ஒரு 100 புத்தகம் போடலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு கொடுப்பனே தான். அதில் பூர்வீகுடி இனங்கள்ங்கிறத பார்க்கும்போது இயக்கர்கள் நாகர்கள் அப்படிங்கிற பேர் வருது. இயக்கர்கள் நாகர்கள் எல்லாமே தமிழ் சார்ந்து இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இலங்கையில் வந்து பௌத்தமும் இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குது.
அப்படின்னு அவங்க பதிப்புரையில ஒரு அறிமுகத்தோட முடிச்சுறாங்க. அடுத்து இவங்க நம்ம தலைவி வர்றாங்க, மலர்விழி பாஸ்கரன் வந்து உலகின் முதல் இலக்கிய நூல் ஒரு பயண குறிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கில் காமேஷ் அவங்களுடைய தொன்மையான ஒரு குறிப்புகளை பத்தி சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம போனோம்னா இலங்கையை விட்டு வெளியே போயிடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த குறிப்புகள் அவங்க சொன்ன விஷயத்த மட்டும் பார்த்துட்டே போவோம். பயண குறிப்புகள் தான் முதல்ல வந்து வரலாற்று தகவல்களா மாறுது. மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகா புக் எழுதியிருக்காரு, அப்புறம் அந்த மாதிரி பாகியான் வந்து வரலாற்று குறிப்பு எழுதியிருக்காரு, யுவான் சுவாங் வந்திருக்காரு புத்த துறவி, அவர் சீனால இருந்து வந்தாரு, அவரு வரும்போது போகும்போது எல்லாம் எழுதியிருக்காரு, பாடல் பத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு, 17 வருஷம் இருந்திருக்காரு, இப்படி நிறைய தகவல். அவங்க வந்து பிரிட்டிஷ் பீரியடு அப்படிதான் பண்றாங்க. தமிழர்கள்ட்ட இல்லாத ஒரு குறையாவது, தமிழர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, எல்லா பக்கமும் தொழில் சார்ந்து நம்ம நம்மள அவங்களோட ஒவ்வொருத்தையும் வரலாறு இருக்கு, ஆனா ஆவணப்படுத்துறதுங்கிறது அவர்கள் இல்லாம போச்சு. அவங்கள்ட்ட நம்மள இப்ப மதுரையில சென்னையில எங்க எடுத்தாலுமே தொழில் சார்ந்த பொருள்கள் தடுக்கி விழுந்தா இருக்கும், எல்லா பக்கமும் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, ஆவணப்படுத்தணும் தெரியல. 2000, 3000, 4000 வருஷங்கிறது பெரிய வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் அது பெரிய விஷயம், ஆனா 400 வருஷத்தையே அவங்க வந்து கொண்டாடுறாங்க வெளிநாட்டுக்காரங்க. இந்த மாதிரி பாகியான் குறிப்புகள், யுவான் சுவாங் குறிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதுலேயே மாதிரி பால மலர்விழி பாஸ்கரன் முன்னுரையில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல முதல் முதல வந்த பயண இலக்கியம் செங்கோன் தரைச்செலவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புதிய தகவலா இருக்கு, அந்த இதெல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். இனிமே செங்கோன் தரைச்செலவு அப்படின்னா என்ன அப்படின்னு அவரது பார்க்கணும், அதை படிக்கணும், அதை பத்தி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும். வரலாற்று அறிவியல் வந்து எப்பயுமே கிட்டத்தட்ட வரலாறுங்கிறது அறிவியலுக்கு ஈக்குவலானது. ஹிஸ்டரி வந்து சயின்ஸ், சயின்ஸ்னா எப்பயுமே உண்மை. இந்த தண்ணியில இது போட்டா பந்து மிதக்கும்னா மிதக்கும், அந்த மாதிரி சயின்ஸ் உண்மை பூர்வமானது. அதே மாதிரிதான் வரலாற்று, ஆனா அந்த உண்மையை தேடுறது ரொம்ப கஷ்டம், ஒவ்வொருத்தர் பார்வையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இல்லாம எழுதுறவங்க வந்து உண்மைக்கு அருகில் நின்று எழுதணும். இலங்கை வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவங்களுடைய பார்வை தான் நான் சொல்ல வரேன். பொது உகம் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்றாங்க. அந்த காலத்துல 5ஆம் நூற்றாண்டில் பௌத்த நூல் மகாவம்சம் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு, அதுதான் இலங்கைக்கு ஆதாரமான ஒரு நூல். அதுக்கு முன்னால் நிறைய நூல் இருக்கு, பின்னால் நிறைய நூல் இருக்கு, ஆனால் இதுதான் அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து எங்க நூல் அப்படின்னு சிங்களவர்கள் பௌத்தர்கள் எல்லாம் சொல்ற, அதுதான் அந்த இலங்கை வரலாறு மன்னர்கள் பத்தி எல்லாமே சொல்ல வருது. அந்த நூலுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையினுடைய ஒரு இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, மயோசியன் வருடம் காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாலேயே இலங்கையும் இந்தியாவும் ஒன்னா இருந்திருக்குது, இலங்கை தீவு இந்தியாவும் எல்லாம் கண்டங்கள் எல்லாமே ஒன்னாதான் இருந்திருக்கு. அப்படியே 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால பிளவு லேசா ஆரம்பிச்சு கடைசியில 7000வது வருடத்துல முற்றிலும் தனியா பிரிஞ்சு போயிருக்கு. நம்ம ராமேஸ்வரத்துல அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த எச்சங்கள்லாம் தெரியும். சோ முற்றிலும் அது பிளவு வந்து நம்மகிட்ட இருந்த என்ன சொல்றது பூமி தான், அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு காலத்தின் இது. 125,000 ஆண்டுல இருந்து 75,000 ஆண்டுகள் பழமையான மனிதர்களுடைய வாழ்விடங்கள் அங்க இருக்கு. அப்ப இந்தியாவில தேடினாலும் கிடைக்கும், பட் ஆனா இந்தியாவில போற எல்லாமே நம்ம வந்து எல்லாமே இடங்களா மாத்திக்கிட்டு இருக்கோம், வாழ்விடங்களா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தோண்டி எடுக்க முடியாது, ஃப்ரீயா இருக்கிறதான் இடம் தோண்ட முடியும். ஆனா இதுல வந்து இலங்கையில கொஞ்சம் நிறைய அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு நிறைய இடங்கள் கிடைக்குது. இப்போ மதுரையில கீழடி கிடைச்ச மாதிரி இடங்களா இருந்தாதான் உண்டு, வீடுகளா இருந்துச்சுன்னா நம்ம அது நம்ம வாய்ப்பு கிடையாது தொல்லியல் ஆய்வு பண்றதுக்கு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லயும் நல்ல ஒரு பரந்த மனிதர்கள் உபயோகப்படுத்தாத இடங்களா இருந்தா அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி அது என்ன மேடு அப்படின்னு பார்த்து நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்றாங்க, இலங்கைக்கு மேற்கு புத்தளம் மாவட்டத்தில் பொன்பரப்பியில 8000 தாலிகள் இருந்திருக்கு, அந்த ஒரு குறிப்பு சொல்றாங்க. நம்ம மதுரை கீழடியில் கூட நம்ம கொந்தகையில வந்து தாலிகள்லாம் இருந்திருக்கு, ஆனா அதனுடைய அருமை தெரியாம எல்லாருமே புல்டோசர் வச்சு அதை உடைச்சு குளமெல்லாம் குளத்தை இடிச்சு அதை குளத்தை சீர்படுத்துறேங்கிற பேர்ல அதை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் நடக்காத அளவுக்கு அங்க நல்லா இருக்கு. அந்த புத்தளம் பொன்பரப்பி மாதோட்டம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பெருங்கற்கால கலாச்சாரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்ற ஒரு பேராசிரியர் வந்து பத்மநாதன். இப்ப இங்க 9ஆம் நூற்றாண்டுல தான் ஈழம் நோக்கி மக்கள் பரவியிருக்காங்க இங்க இருந்து அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. அந்த காலம்தான் நம்ம வேட்டை குழு அந்த நாகரிகத்திலிருந்து மாறி
இனக்குழுல மாறி அரசர்கள் தோன்றும் காலம் அப்படிங்கிற குறிப்பையும் அதுல சொல்றாங்க. ஸோ வரலாறு தோன்றும் காலம் அரசர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பதிவுகள் ஆரம்பிக்குது. அதுல தமிழ் மன்னர்களுடைய பதிவுகள் நிறைய கம்மியா இருக்கு. ஆனா இங்க ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் அல்லது சிங்களர் என்ன சொல்றது பௌத்தர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறுவனம் ஆக்கப்பட்டதுனால அவங்க எல்லா நடவடிக்கைகளையும் கிட்டத்தட்ட ஓரளவு அவங்களுடைய பாலி மொழியில அந்த மாதிரி பதிவு பண்றாங்க. அப்ப பதிவு பண்றது ஒரு 100 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது பெரிய வரலாற்று தகவலா இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமா இருக்கு. நமக்கு ஆனா தமிழ்ல அது கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு தேடுறோன்னு தேடிட்டே இருக்கோம். அதே மாதிரி மகாவம்சம் ஒண்ணு சொல்றத அவங்க சொல்றது என்னன்னா, விஜயன் அப்படிங்கிற ஒரு மன்ன வந்து வருகையாலதான் மகாவம்சமே உருவாயிருக்கு, நாடே உருவாயிருக்கு, அதாவது இலங்கையே உருவாயிருக்கு அப்படின்னு அவங்க அந்த மகாவம்சம் சொல்லுது. அப்ப ஆனா அதுக்கு முன்னாலே இங்க மனித நாகரிகம் வந்து அவங்க குறிப்பிட்ட படி பார்த்தோம்னா தந்தம் மயில், தந்தம்லாம் எவ்வளவு யானை கிடைக்கும், யானை வானம் வேட்டையாடணும், மயில் கிடைக்குது, மயில் தொகை இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, வணிகம் பண்ணிடுறாங்க. அப்படி வணிகம் பண்ணது யாருன்னா திராவிட மரபுன்னு அவங்க மலர்வெளி சொல்றாங்க. அது அந்த இதுக்கெல்லாம் விளக்கம் இல்லை, பட் ஆனா நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் நாகர்கள் அரசர்கள் பத்தியெல்லாம் அவங்க லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பொதுவா வந்து இந்தியால இருந்து பரதகண்டம்னு சொல்றாங்க, பரதகண்டத்திலிருந்து வடக்கிலிருந்து பரவியவர்கள் விஜயன் வழியினர்னு சொல்றாங்க, விஜயன். ஸோ அதே மாதிரி தெற்கிலிருந்து பரவியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் தென் திசை, அவங்க வட திசை. இப்போ அப்பவே அப்படிதான் இருந்திருக்கு போல. இப்போ ஒருவேளை சண்டை வர்றதுனால இந்தியால வடக்கு தெற்குன்னு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கா என்னன்னு தெரியல. அதனாலே மொழிவாரி பிரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. மகாவம்சம் வந்து முழுக்க முழுக்க பார்வை வந்து சிங்களவருடைய பார்வையில எழுதியிருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல வரலாறு வந்து எழுதப்படும் போது ஒரு நேர்மை இருக்கணும், உண்மையான தப்போ ரைட்டோ நம்ம மேல தப்பு இருந்தாலும் அதை எழுதணும், நல்லா இருந்தாலும் எழுதணும் அப்படிங்கிறதான் நேர்மையா எழுதணும்னு சொல்ல வர்றாங்க. ஆனா மகாவம்சம் பூரா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மறைக்கப்பட்டு அவங்களுடைய போர்ஷன் மட்டும் மிகைப்படுத்தி எழுதி மற்றவங்களுடைய தமிழர்கள் அங்க இருந்திருக்காங்க, இயக்கர்கள், நாகர்கள், நாக அரசர்கள். ஆனால் ஒரு பல விஷயங்களை சொல்லாம இருக்க முடியல அவங்களால. யார் கூட சண்டை போட்டானா, எதிரி கூட சண்டை போட்டோம்னா அவங்க பேரை சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அப்ப வந்து ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க, நிறைய இடங்கள்ல வரலாற்று தகவல்கள் வந்து அவங்க மறைச்சுதான் மகாவம்சம்ங்கிறது எழுதியிருக்காதா அவங்களுடைய பார்வையில சொல்றாங்க. பொதுவுகம், அதாவது பொதுவுகம் 2ஆம் நூற்றாண்டுல தான் பௌத்தமே இலங்கைக்கு நுழையுது. ஸோ அது வரைக்கும் ஆனா அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல தான் நமக்கு இந்த வரலாற்று தகவலாம் கிடைக்கவே ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னால புதஞ்சு கிடக்கு, தேடுறமா தேடலையா, தொழில் இந்திய தொழில் தமிழர் தொழில்லாம் எப்படி இருக்காங்க, அவருடைய நடவடிக்கை என்னன்னா நமக்கு தெரியாது. பட் நமக்கு கிடைச்ச வரைக்கும் மலர்வெளி பாஸ்கர் அவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்தா நமக்கு தமிழர்களுடைய ஆவணங்கள் தொழில் சின்னங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்குது, அதுவே பிரம்மாண்டமா இருக்கு, அதுவே எல்லாத்துக்கும் மூத்ததா இருக்கு, அது பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால நம்ம தொல்லியல் சம்பந்தமான எந்த விஷயங்களா இருந்தாலும் அதை நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்கு நிறைய படிப்பு தேவைப்படுது, மாணவர்கள் தேவைப்படுறாங்க, ஆய்வறிஞர்கள் தேவைப்படுகிறார்கள், அதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மத்த இங்கிலீஷு காமர்ஸ் இங்கிலீஷு டாக்டர் இப்படிதான் படிக்கிறாங்க. ஸோ படிப்புங்கிறது தொழில் சார்ந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, எதிர்காலம் இருக்கு. அவங்க பெரிய ஆள் சுபாஷினியாவே பெரிய ஆளா வரலாம், உலகம் பூரா சுத்தலாம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஏன் அவங்க புரியலன்னு தெரியல. அவங்க அதே மாதிரி செம்புரை கற்கள்லான கட்டடங்கள் சோழ பேரரசு அங்க கட்டியிருக்கதா சொல்றாங்க. அப்ப செம்புரை கற்கள்னா என்னன்னு அவங்க கேட்கலாம்னு நினைச்சு அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல, அது அவங்க அப்புறம் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி சோழ பேரரசு வந்து அனுராதபுரம் வரைக்கும் படையெடுத்து சென்று அங்கிருந்து சிங்களவர்களை தெற்கு நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிருந்து சோழ பேரரசு தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி இலங்கை போய் அனுராதபுரம் போய் அங்கிருந்து இருக்கிற மன்னர்களுடன் சிங்கள மன்னர்களுடன் போரிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு அவங்க அவங்க முழு விவரம் தெரியல. ஏன்னா அதெல்லாம் இதெல்லாம் ஒரு வரியில அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஒவ்வொரு வரிக்குமே பெரிய பெரிய வரலாறு இருக்கு. அது ஏன்னா சிங்களவர்கள் தெற்கு நோக்கி நகர்ந்தார்கள் சொல்றாங்க, பட் அது ஒரு வரியில சொல்லிட்டு போயிருக்காங்க. அனுராதபுரம் அங்க பெரிய போர் நடந்துக்கணும், அங்க இருக்க மக்கள் எல்லாம் அங்க போயிருக்காங்க. அப்ப நம்ம சோழ பேரரசு தமிழ் மன்னர்கள் அங்க போய் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க.
இது நிறைய விஷயங்கள் வந்து வையாபுரி ஐயர் அப்படின்னு 14ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய புலவர் இருந்திருக்காரு, அவரு வையா பாடல் அப்படிங்கறதுல எழுதியிருக்காரு. அப்புறம் கைலாய மாலை அப்படிங்கிற முத்துக்கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அப்புறம் யாழ்ப்பாண வைபவம் மாலையான்னு ஒன்று, அது ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்கெல்லாம் தமிழ் மேல அவ்வளோ ஆர்வத்தோட ஊன்றி அதை கவிதையாவோ கட்டுரையாவோ ஆவணமாவோ படிச்சுட்டு போனதுனால தான் நமக்கு கொஞ்சமாவது தமிழ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப தமிழர்கள் ஈழத்தமிழர்களுடைய உண்மையான ஒரு ஆய்வு கண்டு பேராசிரியர்கள் நிறைய பேர் ஒரு 4-5 பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்திரா பாலான்னு ஒருத்தவங்க, இந்திரா பாலா, அரசர்ச்சனம், அரச ரத்னம், இந்திரா பாலா, ரகுபதி, புஷ்பரத்னம், இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள். இதெல்லாம் நான் இப்ப இவங்க இந்த புத்தகத்தை பார்த்து தான் இவங்களை பூரா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நம்ம ஒன்றும் ஆய்வறிஞர் இல்லை, சுபாஷினி அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை தேடும் போது தனிகாச்சல் மணிகளார் அவங்க படத்தை தேடும் போது அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்தை நெட்ல தேடி பார்த்தேன், இவர் யாரு என்ன பண்ணிருக்கேன்னு பாக்கணும் போது அதுல சுபாஷினி அவங்க எடுத்த 2014 எடுத்த வீடியோ இருந்தது. அப்ப அவங்களுடைய அவங்க வந்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்காங்க கடந்த 10-15 வருஷமா. அதெல்லாம் பெருமையா இருக்கு. இந்த பேராசிரியர்கள் உழைப்பு இல்லைன்னா நமக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்க, தமிழர்கள் பற்றி உண்மையான தகவல். இப்ப ஒரு பக்கம் சிங்களவர்கள் மகாவம்சம் எழுதுறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க வந்து அந்த கதையோட சேர்த்து எழுதுறாங்க. இவங்க வந்து சிங்களத்தை ஒதுக்கிட்டு சிங்களவருடைய வரலாறு ஒதுக்கிட்டு தமிழர்கள் வரலாறு எழுதல இலங்கையில. சோ அந்த மாதிரி இப்ப நாகர்கள் தான் நமக்கு பூர்வீக தமிழர்களுடைய பூர்வீகம் இருக்குமாறு அந்த நாகர்கள் நிலச்சோடுகள்ங்கிற பேர்ல இவங்க அந்த இதை அனுமிச்சு கொண்டு போறாங்க அந்த புத்தகத்தை. வெளியிட்ட தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்ன சொல்றது கூடுதல் பாராட்டு சொல்லணும். அடுத்து வண்டி எடுத்துட்டு போறாங்க, கார்ல போறாங்க, ஜாலியா அப்படியே எல்லாரும் போறாங்க. யாரு சுபாஷினி போறாங்க, அப்புறம் மலர்வெளி போறாங்க, கூட சிங்கப்பூரா சாரி சுவிட்சர்லாந்துல இருந்து தர்மசீலின்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் அவங்கதான் ஏற்பாடு பண்ணாங்க நினைக்கிறேன். டிராவல எல்லாம் நைட்ல போறாங்க, அது ஒரு கதை மாதிரி லைட்டா சொல்லுவாங்க. இருட்டுல போறாங்க, பயமா இருக்கு, ஆனா பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா 90s பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா பாடுறாங்க. அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதெல்லாம் மலரும் நினைவுகளா இருக்கும். அவங்க வந்திருக்காங்க வந்துருல, வரலனாலும் பரவாயில்ல, அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க. நான் சொல்றது படிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். வர போற வழியில பூரா புத்தர்கள் சிலையா இருக்கு, பாத்துட்டே போறாங்க. கொஞ்சம் பயமா இருக்கு, அங்க போய் ஏதோ ஒரு சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாங்க, அந்த பேர்ல என்னமோ போட்டுறாங்க, சம்பல் அப்படின்லாம் சொல்றாங்க, புரியல. அந்த நிறைய வார்த்தைகள் கேட்கலாம் நினைச்சேன், பார்ப்போம். அடுத்து வந்து மாதோட்டத்துக்கு போயிட்டாங்க. மாதோட்டம் பாத்தீங்கன்னா இலங்கையின் பிரபலமான புகழ்பெற்ற துறைமுகப்பட்டணம். 13ஆம் நூற்றாண்டுலயே அந்த மதுரை சாரி தமிழகத்துல இருந்து கடல் வாணிகம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல நம்ம சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாம் பாட்டு பாடல் பெற்ற அந்த ஊரை பத்தி பாடியிருக்காங்க. வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் அப்படின்னு சுந்தரர் ஒரு பாட்டுல எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் ஒரு வரலாற்று குறிப்புக்கு ஒரு நல்ல ஆவணங்கள், அத நல்ல ஒரு அப்ப இது எவ்வளவு புரிஞ்சா படிச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாணிக்கவாசகரை படிச்சிருக்கோம், சுந்தரர் படிக்கணும், நமக்கு எல்லாம் பொறுமை வேணும். அவங்க அவ்வளவு பொறுமையோட படிச்சிருக்காங்க. சோ தொழில் ஆர்வலர்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. அதே மாதிரி திருக்கேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம் அப்படிங்கிறது 5ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கு. அதுல அந்த பத்திய குறிப்புகள்லாம் அது இலங்கை வார்த்தைகள்லாம் நிறைய வருது. சகசவத்த பவகரணன்னு வருது, புரியல அந்த சிங்கள நூல்கள் பேரு. அதே மாதிரி ராசவாகினி அப்படிங்கிற நூல்கள்ல இந்த மாதோட்டத்தை பத்தி குறிப்பு எல்லாமே இருக்கிறது. ஸோ அதே மாதிரி கட்டுக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. வவுனியால இருந்து இந்த இப்ப மாதோட்டத்து வந்து கட்டுக்கரை, மாதோட்டத்துலாம் கட்டுக்கரை இருக்கு. மிகப்பெரிய ராட்சச குளம் அப்படின்னு சொல்றாங்க அது. அது அவங்களுடைய டேர்ம்ஸ் சொன்னா மாநாடு மவி மானம் மடு மாவி அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய குளம். அந்த குளத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லியல் சான்றுகள் கிடைக்குது. ஸோ அந்த பேர் கட்டுக்கரைங்கிற பேர் வந்து கட்டி இறக்கம் துறை அப்படிங்கிறதுனால அந்த கட்டுக்கரை பேர் வந்திருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அங்கேயும் ஒரு குறிப்பு வேளன் அப்படிங்கிற ஒரு தொழில் சார்ந்த ஒரு பெயர் கிடைச்சிருக்கு. அப்ப வேளன் அப்படிங்கறதெல்லாம் அதுல இருந்து நிறைய பொருட்கள் கிடைக்கு. 1400 பழமையான மட்பாண்டங்கள், நாணயங்கள், ஆயுத கருவி, சிலைகள், கைவளையல் துண்டுகள், யானைக்கால்கள்,
மாட்டு கொம்பு, நீர் தாங்கிகள், நாக உருவச் சிலைகள், கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது கிடைக்குது. இந்தியாவில மட்டும் இல்ல, அங்கேயும் கிடைக்குது. அங்கேயும் தமிழர்கள் இருந்திருக்காங்க, தமிழர்களுடைய ஆவி அங்கேயும் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு நமக்கு ஒரு சாரமா இந்த புத்தகம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி புதுமுகம் சொல்ற ஒரு 1ஆம் நூற்றாண்டு முந்தைய நாகர்கள் அரசர்கள் தமிழ் கல்வெட்டுகள் அங்கே நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் இப்போ படிக்க படிக்க தூண்டுது. அந்த கல்வெட்டெல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக இலங்கை போகணும்னு ஆசை, இன்னும் போக முடியல. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் படிச்சு முடிச்சோடனே போகணும்னு நினைச்சேன், 83லயே. அப்புறம் தான் அவங்க இலங்கை போர் ஆரம்பிது, விடுதலை புலிகள் போர் ஆரம்பிச்சு அதுலேருந்து ரொம்ப நிறையா ட்ரை பண்ணி போக முடியல. அதே மாதிரி அங்கே கம்பேர் பண்ணும்போதே இவங்க இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் வந்து மத அடையாளங்கள் கிடைக்குது. மத அடையாளங்கள் எப்போ கிடைக்குதுன்னா 1400 ஆண்டு இலங்கையில் இருக்கிற தொல்லியல்லாம் நான் சிவன், விஷ்ணு, புத்தர் எல்லாம் கலந்து கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து கீழடியில் பார்த்தீங்கன்னா 2600 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மத அடையாளங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு அங்கே அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறது, ஒருவேளை வேத வழிபாடு வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. வேத பண்பாடு வந்திருக்கும், அதனால அவங்களுடைய இப்போ அந்த நாகர் சிலை, ஐயனார் சிலை, வேல், மயில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருக்கேஸ்வரத்துக்கு காரில் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருக்கேதீஸ்வரம், ஸோ இது வந்து மன்னார் தீவில் இருக்கிற ஒரு நாகன ஆலயம். அந்த ஆலயத்தால் தெய்வம் வந்து நாகநாதர். இதுக்கு வந்து சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு, அதாவது அந்த காலத்தில் வந்து ஆட்சிங்கிறதே ஒரு ஆலயம், ஒரு கோவில் அப்படிங்கிறத சார்ந்தே இருந்திருக்கு. கோவில், கோவில் நிர்வாகம், மன்னர்கள், இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதனால தான் நம்ம நேற்று கூட சுபாஷினி பேசும்போது சொன்னாங்க, மலேசியா போனீங்கன்னா 20-25 கோவில்கள் நீங்கள் பார்க்கலாம், கோவிலில் போனீங்கன்னா நிறையா ஆவணங்கள் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறத நான் பேசும்போது கேட்டேன். அப்போ அங்கே அந்த அதான் நம்ம அந்த அந்த காலம் அந்த பக்தி காலம்ங்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எல்லாமே ஆவணங்கள் கல்வெட்டுகளில் பதிஞ்சனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெரியார் இப்படிலாம் பேசுகிற வைக்கிறோம். அந்த காலத்தில் அதுதான் நமக்கு ஆவணங்கள். அந்த ஆவணங்கள் நம்ம எப்படி இருந்தோம், என்ன வாழ்ந்தோம், கோவிலுக்கு யார் யார் என்ன புடவை செஞ்சாங்க அப்படிங்கிற தகவலாம் நிறையா இருக்கு. சைவர்கள் பாடிய திருத்தலம் அப்படிங்கிறத சொல்கிறது. அதே மாதிரி விஜயன் வரும்போது அந்த கோவிலில், இந்த திருக்கேதீஸ்வரன் கோவிலில் ஒரு பிராமணர் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு விஜயன் குறிப்பிடுறதா, மகாவம்சம் குறிப்பு சொல்றதா மேடம் சொல்றாங்க. ஸோ நாகர்கள் வெளிப்பட்ட தலம் அப்படிங்கிறது திருக்கேதீஸ்வரம் அப்படிங்கிறது இவ்வளவு விவரங்கள் தாங்கி இருக்கு. ஆனா பின்னால வந்து அது வந்து கேது வெளிப்பட்ட கோயிலை மாறி இருக்கு. யாருமா ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல மாத்திருக்கலாம், அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி திருகோணமலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அங்கேயும் வந்து என்ன சொல்றது, உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடம், அவ்வளவு பாதுகாப்பான ஒரு துறைமுகம். அவ்வளவு சீக்கிரம் அந்த துறைமுகத்துல வந்து யாருமே வந்து ஒரு அட்டாக் பண்ண முடியாது. அந்த மாதிரி துறைமுகம் தேடி அந்த துறைமுகத்தை கைப்பற்றியது கடல் வாணிபம் செஞ்சு செல்வாக்கில் இருந்த சோழர்கள் அப்படிங்கிறது படிக்கும்போது நமக்கு ரொம்ப, எவ்வளவு தூரத்துக்கு தமிழர்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அவேர்னஸோட இருந்திருக்காங்க, எவ்வளவு தூரத்துக்கு கடல் படையிலேயே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ வங்காள விரிகுடா, மாதோட்டம், துறைமுகம், எல்லா கடற்படை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சோழர்கள் தொடர்பு வந்திருக்கு அந்த திருவோணமலையோட. அப்ப கிரேக்க, ரோமானிய வாணிக தொடர்பு இருந்திருக்கு. அப்ப திருகோணமலை அப்படின்னு அந்த மேப்ல காமிச்சிருப்பேன், பவர் பாயிண்ட்ல காமிக்க முடியல. சரி, அப்புறம் மாதோட்டம் பாத்தீங்கன்னா, இது வந்து மாதோட்டம் வந்து ராஜராஜேஸ்வரம், அதாவது ராஜராஜ சோழன் எங்க போனாலும் அவங்களுக்கு அந்த பேரு, அவங்க மன்னர்கள் பேரு. இப்ப நம்ம வைக்கிறோம்ல, முதலமைச்சர் பேர் வைக்கிறோம் அந்த திட்டத்துக்கு, இந்த திட்டத்துக்கு அந்த மாதிரி அவங்க பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரத்துக்கு செல்வாக்கா இருந்திருக்காங்க, அவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருந்திருக்காங்க, மக்களுக்காக போராடி இருக்காங்க, மிகப்பெரிய பேரரசா வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டு அவங்கள்ட்ட மேடத்துல கேட்கலாம், சக்கரைப்பாடியார், வாழைக்காய் வணிகர் அப்படின்லாம் 1ஆம் ராஜேந்திரன் கல்வெட்டுல குறிப்பு இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து மெயில கூட கேட்டு வாங்கிக்கிறோம். ஏன்னா சக்கரைப்பாடியார்னால எல்லாத்தையும் நெட்ல தேட முடியாது டைம்ல, எனக்கு ஈஸியா நம்ம படிச்சு படிச்சு. இப்ப ஒரு இலங்கையை பத்திய தகவல் வேணும்னா இந்த நாகரீக சூழல ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஜெர்மனி தமிழியல் வேணுமா, அவ்வளவு சுபாஷ் நிட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கல்வெட்டுகள்
பத்தி தேவதாசி கல்வெட்டுகள் வேணுமா, அதுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படி நாங்க ஈஸியா படிச்சு பழகிட்டோம். தேட இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, நீங்க எல்லாம் இருக்கனால எங்களுக்கு தேடுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதே மாதிரி அதான் அந்த சர்க்கரை பாடியார், வாழைக்காய் வணிகர் அப்படிலாம் யாரு, இவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த பேர் வந்தது காரணம் என்ன, இவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா ஆர்வத்தை தூண்டுது. நான் படிக்காம இருக்க போறது கிடையாது, நான் சொல்றேன் ஒருவர் இந்த நேரத்துல படிக்க முடியல, இனிமே படிப்பேன். ஒன்றாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள். அதே மாதிரி நிறைய இலங்கையில வந்து பௌத்த கட்டுமானங்கள், பௌத்தம் வளர்ந்த சமயத்துல இருந்ததெல்லாம் போர்ச்சுகீசியர் பீரியட்ல வந்து நிறைய அதை வந்து டிமாலிஷ் பண்ணி சர்ச்சா மாத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 1894 சோழர்கால லிங்கம், பல்லவர்கால லிங்கம், அப்புறம் நந்தி, சோமாஸ்கந்தர், விநாயகர் சிற்பங்கள் இதெல்லாம் கிடைக்குது. தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே உங்களுக்கு வேதகாலம், சாரி வேதகாலம்லாம் அந்த 1400ஆம் ஆண்டு வந்துருச்சு. நம்ம 2600 முன்னாலே இல்லைன்னு சொன்னோம்ல, கீழடியிலே இல்லை. ஆனா 1400 நமக்கு வேத காலத்தினுடைய தாக்கம் தெரியுது, அந்த தொழில் ஆய்வுல கிடைக்குது. ஆனா அந்த இவ்வளவு பிரச்சனையும் கோயில்ல ஏதாவது பிரச்சனைனா ஒரு ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகன் வந்து நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்கதா அதையும் பதிவுபடுத்திருக்காங்க. 400 வருடங்கள் கழித்து வர்ற ஆறுமுக நாவலர் எல்லா கோயில்களையும் எடுத்து தேர்ந்தெடுத்து அதை சீர்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய மனசு. அதே மாதிரி அடுத்து அடுத்து போறாங்க, மன்னித்தலை சிவாலயம் போறாங்க. ஏன்னா இது இங்கே கோயிலா கோயிலா போறாங்கன்னா கோயில தான் உங்களுக்கு தகவல் இருக்கு, வேற எங்க போகுது? மக்கள் வீட்டுல பீடிச்சு கேட்க முடியுமா, இல்ல அரசாங்கத்துல கேட்டா கெஜெட்ல இருக்கணும், அது இல்லை. அந்த காலத்துல 100 வருஷம்னா இருக்க, 2000 வருஷம் இருக்கு, 1000 வருஷம், 2000 வருஷம்னா எங்க போறது? சோ பூமிக்கு அடியில கடல் போல் புயல் வெள்ளம் இதுல அழிஞ்சு போனதுல இருந்தா எடுக்க வேண்டியிருக்கு. சோ இவங்க அந்த மன்னித்தலை போறாங்க. அங்க அவரு சாரி யாரு புஷ்பரத்னம் சாரு கூட இருக்காரு நினைக்கிறேன், அவர் தான் எல்லாம் விளக்கம் சொல்லிட்டே போறாரு. நமக்கு அது கூட இல்லாதது ஒரு குறையாவே இருக்காது. நம்ம வந்திருக்கலாமோ, எனக்கு எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, எங்கிட்ட மிஸ் பண்ணிட்டான், இல்லைனா ஜாலியா போயிட்டு இருக்கலாம். பூநாகரி, கௌதாபுரி முனை, படகுத்துறை எல்லாம் பத்தி அவர் ஆய்வு பண்ணி இங்க வந்து ராஜேந்திர சோழன் வந்து போர் பண்ணி பிரபலமா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே பல சோழர்கள் இங்க வந்து படையெடுத்து வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவரு பேராசிரியர் புஷ்பரத்னம் சொல்றதை கேட்கும்போது, அப்ப சோழர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க, போர் திறமையிலையும் சரி வீரத்திலையும் சரி எல்லாத்துலயும் நல்லா ஆட்சி முறையிலும் நல்லா இருந்திருக்காங்க. கடல் கடந்து போய் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருந்திருக்கு. அதே மாதிரி பாண்டியர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பாண்டியர்கள் பத்தி நம்ம இன்னும் அது மேடத்துக்கு கேட்டா தெரியும், சுபாஷி மேடத்துக்கு கேட்டா தெரியும், அதுக்கு தனியா பார்க்கலாம். ஏன்னா ரத்னத்தை பாண்டிய சிம்மாசனம் ரத்னத்தை தேடி பெரிய சண்டையை நடக்கும் நினைக்கிறேன். இலங்கைக்கு யாரும் கடத்திட்டு போயிருவாங்க, சோழர்கள் பிடிக்க வருவாங்க, இப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பொன்னியின் செல்வன்லேயும் இந்த இலங்கை யானை இரவு அந்த பகுதியெல்லாம் வரும். அதனால வரலாறுங்கிறது படிக்கும் போது நமக்கு ரொம்ப. அதே மாதிரி அங்க பழனி அப்படின்னு ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு, இந்த கல்முனை வெட்டுக்காடு ஈழவர் இந்த பகுதியில பாண்டிய பேரரசர் முதலாம் பாண்டிய பேரரசருடைய பழனி அப்படிங்கிற பேர் குறித்த நாணயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, நம்ம அதுக்காக நம்ம போர் படையெடுத்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கா போல ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையின் இருந்திருக்கு, பரவல் மக்கள் பரவல் இருந்திருக்கு. அடுத்து நெடுந்தீவுக்கு போறாங்க. நெடுந்தீவுக்கு போனா அது வந்து அதுக்கு ஒரு விளக்கம், யாழ்ப்பாண இதுல வந்து 7 தீவுல அது ஒரு தீவு. அந்த தீவுல அங்க போய் இறங்குறாங்க. இறங்கி பஸ்ல ஏறி முதல்ல போய் சீட்ல உட்கார போகும்போதே நாட் அலோட் அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து சமய சான்றோர் அமரக்கூடிய இடம் ஒரு சீட்டுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து சமயத்துக்கு புத்த பிக்குகள் நினைக்கிறேன், அந்த பௌத்த பிக்குகளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எல்லா இடத்துலயுமே முக்கியத்துவம் இருக்கு. அவங்களுடைய ஆட்சியில மட்டும் இல்ல, பொதுமக்கள்கிட்டயும் அவங்க பார்வையில அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதலிடம் அப்படிங்கிறது அந்த இருக்கிற சிஸ்டத்துல இருந்து தெரியுது. அப்புறம் மண்டைத்தீவு, வேலனை, புங்குடுத்தீவு எல்லாத்துக்கும் அப்படியே வரிசையா டிராவல் ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. நெடுந்து வச்சு போயிட்டு இருக்காங்க. போற வழி பூரா வீடு இடிஞ்சு கிடக்கு, இடிஞ்சு வீடு பாக்குறாங்க. உங்களுக்கு மேடம் சுபாஷினியும் கூட மலரும் நினைவுகளா, அது வருத்தப்படும் நினைவுகளா வரலாம், அது வழிகள் தரும் இடங்கள் தான். அதுல அங்க படகுல ஏறி போகும்போது அங்க படகு பேர் வந்து குமுதினி அப்படின்னு ஒரு படகை பத்தி சொல்றாங்க. அந்த குமுதினி படகு பத்தி
எல்லாம் ஜாலியா ஆரம்பிச்சு கண்ணீரோட தான் இறங்குறாங்க. ஏன்னா அந்த குபதினி படகு ஓட்டுறவர் படகு ஓட்டி வந்து அந்த அங்க நடந்த கொடுமை அவங்க சொல்றாரு. 36 தமிழர்கள் குழந்தை பெண்கள் உட்பட அந்த படகுல போனவங்கள அந்த இனவெறி இனக்கலவர காலத்துல சிங்களவர்கள் சிங்கள போர் வீரர்கள் சிங்கள படையாளர்கள் வெட்டியே கொண்டிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய கொடூரம் அந்த அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு சின்ன பச்சை குழந்தைய கொள்றதுக்கு கூட இப்படி வளர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வெறி அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழர் இளங்க சிங்களங்கிற வெறி. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி உள்ள இறங்க போறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டத்தோட தான் இறங்குறாங்க. இறங்கினா அங்கதான் நம்ம தனிநாயக மடிகள் அங்க சிலை இருக்கு வரையும் இருக்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனிநாயக மடிகள் யார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தராங்க. ஆனா நம்ம அங்கங்கே கேட்டிருப்போம். ஆனா ஓரளவு இவங்க வந்து நல்ல ஒரு குறிப்பிட்ட தகவலை தராங்க. அவருக்கு அவ்வளவு 12 மொழிகள்ல அவர் புலமை வாய்ந்தவர்னு நம்ம 2 மொழி 3 மொழி படிக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். 12 மொழிகள்ல ஆங்கிலம் லத்தீன் பிரெஞ்சு கிரேக்கம் சிங்களம் அப்படியே போயிட்டே இருக்கு 12 மொழி. ஸோ அவர் வந்து ஆசிரியரா மட்டும் இல்ல பேராசிரியரா இருந்திருக்காரு. ஒரு நாட்டுல இல்ல மூணு நாட்டுலயும் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா வேலை பார்த்துருக்காங்க. இந்தியா இலங்கை மலேசியா எல்லா நாட்டுலயும் அவருக்கு அவ்வளவு மரியாதை இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு உழைப்பு தமிழ் மேல இருந்த ஆர்வம் அப்படி. அதே மாதிரி ஐரோப்பிய நூலகங்கள் சும்மா இல்ல அவர் ஐரோப்பிய நூலகங்கள்லாம் சென்று இப்ப சுபாஷினி போறாங்களா அந்த மாதிரி அவரு அப்பே டிராவல் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற தமிழ் கையெழுத்து பிரதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அது நலிவடைஞ்ச நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து அச்சுக்கு கொண்டாடுறாரு. அச்சு கொண்டாந்து பதிப்பிக்கிறாரு. அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க. அச்சுனா அது அச்சு இல்லாம இருக்கிறதே ரொம்ப டேஞ்சர். அச்சுல இருக்கிறதே இப்ப 100 வருஷம் 200 வருஷம் தாங்க மாட்டேங்குது. அப்ப அச்சுல இல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டம். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த அந்த மகான் தமிழுக்கு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி 1964 இப்ப ரீசெண்டா தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கி இருக்காரு. அப்புறம் மலேசியாலேயே நினைக்கிறேன் அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி முதல் மாநாடு நடத்துறாரு. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி நெடுந்தீவுல நிறைய தகவல் சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் உள்ள லைட்டா எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் பற்றிய நிறைய புறா மாடங்கள் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஸோ புறா மாடங்கள் வந்து 1988 வரைக்குமே அந்த புறா வீட்டு தூது இருந்திருக்கு போல அந்த புறாக்கள் மூலமா தகவல் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் பனைமரக்காடு ஒடியல் கஞ்சியா ஒடியல் கூழ் என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு நமக்கு பார்ப்பலாம். அடுத்து வெடியரசன் கோட்டை அப்படின்னு போறாங்க. வெடியரசன் கோட்டைங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு புத்தர் ஸ்தாபன கட்டுமானம் தான். அது வந்து 15-30 ஏக்கர் கட்டுமானத்துல அந்த எச்சங்களா தான் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 3 தூபிகள் இருக்குன்றாங்க. அந்த 3 தூபியில பாத்தீங்கன்னா கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு நிறைய 14-15 நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு. 1-2 நூற்றாண்டு கல்வெட்டு வரைக்கும் இருக்கு. ஸோ பௌத்த தேரர்கள் நினைவிடங்கள் தான் அங்க நிறைய இருக்கு. ஸோ அங்க வந்து துட்டகாமணி காலத்துல ஒரு பியங்கு தீவ திசன் அப்படிங்கிற ஒரு புத்த பிக்கு வந்து இருந்திருக்காரு. புத்த கொள்கை பரப்பளவுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இங்க ஒரு இந்த நெடுந்தீவு பகுதியில வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொல்றாங்க. அந்த கதையை கேட்டு ரொம்ப நமக்கே நல்லா ஜாலியா இருக்கும். சிலப்பதிகாரத்துல தொடங்குற அந்த கதையை வந்து சொல்றாங்க. கண்ணகி வந்து உங்களுக்கு சிலம்புல போடுற அந்த இது ரத்தனம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுக்கிறதுக்காக கண்ணகியுடைய அப்பா மாசாத்தோன் மாநாயக்கன் இன்னொரு அவருடைய தலைவர் படைத்தலைவர் நினைக்கிறேன் கப்பற்படை தலைவர படைத்தலைவன் நினைக்கிறேன் அமைச்சர் இதுல ரெண்டு பேரும் இந்த ரத்னத்தீவுக்கு வர்றாங்க. ரத்னத்தீவுக்கு வந்து இங்க வந்து இங்க உள்ள அரசனோட சண்டை போட்டு அவரை ஜெயிச்சு அந்த ரத்னத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு 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 என்ன சொல்றது எவ்வளவு ப்ரொஃபஷனலிசம் சொல்லுவோம்ல, ஒரு ஒரு நேர்த்தி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டுக்காக எங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வராங்க. அந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடத்தியவர்கள் நம்ம தமிழர்கள் நம்ம கண்ணகி காலம் அப்படின்னு ஒரு கதையா பாக்குறோம். அது கதையானு தெரியல உண்மையான தெரியல. அது கிட்டத்தட்ட கதையில இப்படி பாதி உண்மையா இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அதுக்காக பாடுபட்டிருக்காங்க தேடி வந்திருக்காங்கன்னு தெரியுது. சாலமன் காலத்திலேயே இங்கேதான் ரத்தனம் தேடி வந்திருக்காங்க. மணிமேகலையிலையும் இந்த ரத்தனத்தீவு பத்தி குறிப்பெல்லாம் இருக்கு. அப்ப நெடுந்தீவுங்கிறது அவ்வளவு முக்கியமான தீவு. அந்த பகுதிக்கு போயிட்டு வந்த இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது நல்லா கஷ்டத்தோட இறங்கி ஜாலியா வந்திருக்காங்க. ஒல்லாந்தர் கோட்டை அடுத்து பாக்குறோம். ஒல்லாந்தர் கோட்டைங்கிறது நெடுந்தீவுல இருக்க ஒரு டச்சு கோட்டை தான். ஆனா அது வந்து அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அது போர்த்துகீசியர் கோட்டையா டச்சு கோட்டையா ரெண்டு யாருதுன்னு தெரியலன்னு சொல்ல வராங்க. ஆனா குதிரை லாயங்கள் நிறைய இருந்திருக்காங்க. அங்க குதிரை லாயங்கள் இருக்கும் போதே நமக்கு மதுரையில இருக்கிற 10 தூண் ஞாபகம் வந்துருச்சு. யானை எல்லாம் கட்டி போடுவோம்ல,
அந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. பத்து தூண்ல யானையெல்லாம் கட்டி போட்டது மாதிரியே இங்க குதிரை லாயங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அரேபிய குதிரைகள், குவாலிட்டியான குதிரைகள்லாம் இறக்குமதி செஞ்சு அங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை இருந்திருக்கு, அந்த அளவுக்கு பணபலம் இருந்திருக்கு. அதே மாதிரி பெருக்கு மரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை பத்தி கேட்க நினைச்சேன். அப்புறம் நான் போன்ல கூட கேட்டுக்கிறேன் கூட. பெருக்கு மரம்ங்கிறது தொல்லியல் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு மந்திரமனை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. எல்லாமே மேடத்துக்கு, சுபாஷினிக்கு மேடத்துக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் படிச்சதுனால உங்களுக்கு பிளேஸா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்ட் ரெடி பண்ணியிருந்தேன், உங்களுக்கு படம்லாம் காமிச்சு காமிச்சு படம் காமிச்சலாம் நினைச்சேன். பட் அது நம்ம நேரம் சரியில்லை. அதாவது 15ஆம் நூற்றாண்டுல தமிழ் மன்னன் அங்க சங்கிலியன் அப்படிங்கிறவன வந்து போர்த்துகீசியரே அங்க எதிர்த்து போராடி இருக்கான். அங்க ஏற்கனவே அவங்க போர்த்துகீசியரை எதிர்த்து போராடி அங்க சண்டை போட்டிருக்கான். அவருடைய மந்திரியுடைய அரண்மனை தான் அந்த மந்திரமனை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க நிறைய நிறைய பில்டிங் ஸ்டோரேஜ் இருக்கு, 100 ஜன்னல், 1000 அறைகள், நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஆனாலும் அங்க வருத்தப்படுற விஷயங்கள், அங்க நான் திருமணக்கர் மகள் தூண்ல போய் எழுதுறாங்கல்ல, அந்த என்னென்னமோ எழுதுறாங்கல்ல, நான் பேரு லவர்ஸ் பேர்லாம் எழுதி வைக்கிறாங்கல்ல, கிறுக்கல் பண்றாங்க, அந்த மாதிரி அங்கேயும் கிறுக்கல்கள் பார்த்ததா அவங்க வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து தவிர்க்கணும். அது அதே மாதிரி நல்லூர் கந்தசாமி கோயில் அதுவும் பார்த்துருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, வரலாற்று ரீதியான ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, 1500 வருஷத்துக்கு முன்னால போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். நாகவிகாரை போயிருக்காங்க. நாகவிகாரை தான் அங்கே முக்கியமானதுங்க. அது வந்து பொதுபோக 3ஆம் நூற்றாண்டுலயே உண்டாயிருக்கு. அசோகருடைய மகள் அந்த தேரி, தேரி சங்கமித்திரி நினைக்கிறேன், அதே மாதிரி தேரா தேரோ மகிந்தன் ரெண்டு பேரும் பௌத்தம் பரப்புறதுக்கு அங்கே வர்றாங்க. அதே மாதிரி அங்கே வரும்போது அவங்க வந்து யாழ்ப்பாணத்துல நாக அரசன் ஒருத்திருக்காரு, அவர் வந்து இங்க அந்த மகாபோதி மரத்தை வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வைங்க, கொஞ்சம் அந்த கிளைய நட்டு வைங்க. ஏன்னா புத்தர் ஞானம் பிறந்த இடம்ங்கிறதுனால அந்த அந்த மரத்தினுடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம், அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த அதனுடைய கிளைய இந்த சங்கமித்திரி வந்து இவங்க கொஞ்ச நாள் இங்க வச்சிருந்துட்டு அப்புறம் அனுராதபுரத்துக்கு அந்த தேவ நம்பி தீசியன் அப்படிங்கிறவர் கொண்டு போறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது பௌத்தம் எல்லாம் டிராவல் பயணம் எல்லாத்துலயும் அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய போயிட்டே இருக்கு. அங்க போனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க பாத்தீங்கன்னா புத்தர்கள் அங்கேயும் கணபதி சிவன் கந்தன் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவங்க அப்ப இந்த வேத காலம் உள்ள வந்துட்டதா தெரியுது. அதே மாதிரி ஒரு வருத்தப்பாடமான விஷயத்துக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம சரஸ்வதி கடாட்சம் சொல்லுவோம், யாழ்ப்பாணம் நூலகம், அது படத்துல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண நூலகம் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, எத்தனையோ லட்சக்கணக்கான நூல்கள் தாங்கி நிக்குது. 1934ல் அவங்க வந்து அதனுடைய குறிப்பை சொல்றாங்க. 1934ல் செல்லப்பா அப்படிங்கிற ஒரு சும்மா அங்க போய் உட்காந்து வாசிப்பாறை மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அந்த வாசிப்பாறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய வரவேற்பு, அங்க நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் புத்தகம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களே நிறைய புத்தகம் கொடுத்து, யாழ் வணிகர்கள் சங்கம் புத்தகம் கொடுத்துருக்கு, மெட்ராஸ் பைபிள் சங்கம் புத்தகம் கொடுத்துருக்கு, அதேமாதிரி கொழும்பு இஸ்லாமிய சங்கங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த புத்தகம் கட்டுமானம் எல்லாம் சேர்ந்து வளர்ந்து அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு பாப்புலரா அந்த நூலகம் இருந்திருக்கு. 1959ல் அது பெரிய நூலகமாவே திறப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழர் நூலகத்தை 1981ல் ஒரு இலக்கண வருத்தில குண்டுவெடிப்புங்கிற பேர்ல அந்த அவ்வளவு அறிவு பொக்கிஷத்தை வந்து ஒரு ஒரு இரவுல வந்து தீக்கிரை ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது வந்து என்ன சொல்றது, அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒருத்தரை ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு அறிவு, அவங்களுடைய அறிவுபூர்வமான அறிவு கருவூலத்தை அழித்தால் பெரிய விஷயம், அந்த மொழி அழிச்சால் வரும்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இவங்க ஏதோ தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 89லயும் அதே மாதிரி ஒரு வன்முறை, பயங்கரமான வன்முறை. இப்ப 2003ல் தான், 81ல் வன்முறை, 85ல் வன்முறை, இப்ப 2003ல் திரும்ப திறந்திருக்காங்க. தமிழக அரசு கூட உங்களுக்கு நம்ம 50,000 புத்தக நூல்கள் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சவர்கள் நல்லா, எவ்வளவு சின்ன நூல் பெரிய நூல் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த நூலகத்துக்கு நம்ம போய் பார்க்கணும், நூலகத்துக்கு நன்கொடையாக கொடுத்து அதை நம்ம தமிழர்களுடைய அந்த பழைய இதை மீட்டெடுக்கணும். கந்தரோடைக்கு போறாங்க, திரும்ப டிராவல் பண்ணி கந்தரோடைக்கு போறாங்க. அது பெரிய ஒரு தொழில் தளம் தான். அங்க வந்து அந்த விஜயன் குறிப்பு வருது, மகாவம்சம் ஸ்தாபிச்ச விஜயன் குறிப்பு வருது. அவர் வந்து 4 பக்கமும் சிவாலயம் கட்டுறாரு. அந்த சிவாலயத்துல ஒண்ணுதான் கதிரை ஆண்டவர் கோவில் அப்படின்றாரு. அது வந்து மகாவம்சமே குறிப்பிடுறது, அந்த குறிப்பிடுறது. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு
ஆவணங்கள் தான், வரலாற்று பூர்வமான ஆவணங்கள். அதே மாதிரி வேல நாணயம், வேல் வேல் வேலை அப்படின்னு ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு. அப்ப வேல் வழிபாடு இருந்திருக்கு சங்க காலம் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்புறம் 22 பகுதியில வந்து பௌத்த குருமார்கள் அஸ்திகள் அடங்கிய கற்பேலைகள், சும்மா சாதாரணமா அவங்க வைக்கல, கல்லுல பேலை செஞ்சு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ள அந்த பௌத்த குருமாருடைய அஸ்திகளை வச்சு அது 22 தூபிகள்ல வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய மதத்துல எவ்வளவு தீவிரமா இருந்திருக்காங்க, எவ்வளவு அந்த குருமார்கள் எவ்வளவு என்ன சொல்றது அந்த நேரத்துல அப்படி உண்மையா இருந்திருக்கலாம். இப்ப அந்த சிங்களவர்கள் அந்த பௌத்த அன்பே அன்புக்காக தான் அவர் பாடுபட்டாரு, புத்தரும் எல்லாமே, ஆனா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கதிரக்கடை அந்த ஊர் பேரை கூட கதிரை வளையங்களோட கதிரக்கடை அப்படின்னு பௌத்த பேரை தான் மாத்திருக்காங்க. அங்கேயும் ஒரு பெரிய நம்ம தமிழ் மன்னர்கள் இருந்த போது ஒரு சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுலோகரன் மகோதரன் ரெண்டு பேர் போர் பகை நடந்தப்ப இவங்க வந்து டக்குன்னு அங்க வந்து புத்தர் வந்துடுறாரு. புத்தர் வந்து சண்டைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ மேஜிக் பண்ணார்னு நினைக்கிறேன், என்ன தெரியல, அது முழு தகவல் தெரியல. ஆனா ஒரு வரையில அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இன்னொரு இதுல மகாவம்சம் இதுல படிச்சமே தெரியுது, அவங்க வந்து மந்திரங்கள்லாம் பண்ணாரு, பெரிய மலையெல்லாம் வந்து இடி இடிச்சு மக்கள்லாம் பயந்து போர் நிறுந்து அப்புறம் இவங்க அந்த இவர் சொல்றதே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தர் சொல்ற நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு அந்த கதை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அப்புறம் நிலவரக்கரை கிணறுக்கு போறாங்க. அங்க ஒரு ரெண்டு பனைமலை ஆழத்துக்கு ஒரு கிணறு இருக்கு, நல்ல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு, நீரோட்டங்கள் இருக்குங்கிற குறிப்பை சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு புராதன கதை ஒன்று வந்துருது, கர்ண பரம்பரை கதை. ராமர் வந்து அந்த இலங்கைக்கு போகும்போது வானரங்களோட போகும்போது தாகம் எடுத்தது எல்லாருக்கும் அம்பு விட்டாரு, அதனாலதான் அந்த குளம் உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கிறதையும் அவங்க பதிவு பண்ணாங்க. அதாவது இதை சொல்லும் போது அவங்க வந்து இப்ப மதம் சார்ந்து இது நடந்திருக்குமா நடக்கலையா அப்படிங்கறதெல்லாம் பாக்கல, உண்மையே இருக்கிறத அப்படி பதிவு பண்ணிட்டு போறாங்க. நீ வாசகர் வந்து நீ எப்படி எடுத்துக்கலாம், உங்க அறிவுக்கு விட்டுறோம் அப்படிங்கிறது வந்து நேர்மையான ஒரு பதிவு. அந்த வகையில மலரொலி பாஸ்கரன், சுபாஷினி அவருங்க மற்றும் இந்த பத்மாவி மேடம் எல்லாருமே ரொம்ப போல்டான ஆள், உண்மையே அப்படி பட்டவர்த்தனமா சொல்றது இல்ல, அவங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அனுராதபுரம் வருது, அதனுடைய வந்து விஜயநகரம், விஜயனுக்கு அந்த தலைநகரமா இருந்திருக்கு. அங்கேயும் வந்து மகாவம்சம் குறிப்பிலேயே சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி தமிழர்கள் ஆட்சி நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்குது மகாவம்சம். மகாவம்சம் லிஸ்ட்ல இத்தனாவது ஆளு இத்தனை தமிழரசன் இந்த தமிழர் சேர்ந்தார் அப்படின்னு லிஸ்டே கொடுக்கறதா அவங்க ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி கொற்றன் குதிரைமலை அரசர்கள் அப்படின்லாம் சொல்ல இந்த தமிழ் பேரை கேட்டாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இது குதிரைமலை அரசர்கள் அப்படிங்கிற ஒரு மூணு பேரை சொல்றாங்க, அள்ளி எலினி பிட்டங்கொன்றான் குமணன் அப்படிங்கிற மூணு பேரு குதிரைமலை நாகரசர்கள், இவங்களும் நாகரசர்கள் தான். அதே மாதிரி ஆந்தை அதனலசி ஆதன் அலசி நல்லியக்கோடன் வில்லியாதன் இப்படின்னா மாந்தை பகுதியில் இருந்த நாகரசர்கள். அப்ப இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தான் சொல்ல முடியாது, இதெல்லாம் ஆய்வுபூர்வமா ஆய்ந்து அவங்க கொடுத்தத அவங்க படிச்சு நமக்கு ஒரு சாரமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகநானூர் புறநானூர்லயுமே இந்த இதை பத்திலாம் நிறைய வருது. அடுத்து இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்கு. அடுத்து எல்லாளன் தூபி வந்துட்டேன். எல்லாளன் தூபிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது, என்ன சொல்றது, அங்க சத்தாதி திசன் அப்படின்னு ஆட்சியில குஜ திசன் அப்படிங்கிற ஒரு ஆகாய மார்க்கமா வந்தாரு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாங்க. ஆகாய மார்க்கமாக வந்து புத்தர் வந்து புத்த கொள்கையை பரப்பினார். இங்கேதான் புத்தர் வந்து முதல் முதல்ல பாதம் பதித்தார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த எல்லாளனுக்கு என்ன சிறப்புன்னா, துட்டகாமினியோடு போரிட்டு மாண்ட தமிழ் அரசன், தமிழ் மன்னன். ஆனா துட்டகாமினியே இவருக்கு வந்து இவருடைய போர் வீரத்தை பார்த்து இவருக்கு சிலை வைத்தாங்க அப்படிங்கிற ஒரு துட்டகாமினி வச்சாரு அப்படிங்கறது பார்க்கும்போது அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு ஒரு வீரத்தை சொல்றது பெருமைப்படுத்தக்கூடிய எதிரிதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்துல இருந்து ஒரு அறம் இருந்திருக்கு. அதே மாதிரி எல்லாளன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சொன்ன மாதிரி மனுநீலி சோழன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்ல வராங்க. அந்த இங்கேயே கதை அங்கேயே இருக்கு, பசுவை வந்து தேர்க்கால இட்டு கொண்டாங்கல்ல, பசுவுக்காக பசு கன்றை கொன்றதுக்காக மகனுக்காக மகனே கொன்ன மனுநீதி சோழன் தான் அவரு அப்படிங்கிற குறிப்பை யாரும் அவங்க கேள்விப்பட்டதா சொல்லிட்டு போறாங்க. ஆனா 44 வருடம் அவ்வளவு நீதியான ஆட்சி வாழ்ந்திருக்காரு. அங்கேயும் அவங்களுக்கு அந்த பாலி மந்திரங்கள் கேட்டுட்டே இருக்கு, எங்க போனாலும் அந்த மந்திரங்கள் கேட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி மகாபோதிங்கிற தலைப்புல
புத்தர் 250வது அந்த பகுதியில புத்தர் கொள்கை பரப்ப அசோகன் மகன் வராரு. அப்புறம் தேவநம்பதீசன் புத்தம் மகத்து தழுவுறாரு. அந்த தழுவுனதெல்லாம் மகாவம்சம் குறிப்பில் சொல்றாங்க. மகள் வந்து அந்த கிளையோட வந்து சடங்கு பண்ணி அங்கேயே நட்டு ஒரு பெரிய விருட்சமா அங்க வளர்ந்துருக்கு. அங்க வந்து அவங்க வந்து அதை வந்து இலங்கையிலேயே மிக புனிதமான ஒரு இடமா பாவிக்கிறாங்க. அவ்வளவு அமைதியா இருக்கு. அங்க வந்து கூட்ட நெரிசல் கிடையாதுன்றாங்க, சலசலப்பு கிடையாது, ஆன அந்த ஐயர்கள் கத்துறது மந்திரம் கத்துறது எதுவும் கிடையாது. அங்க வந்து அவ்வளவு அமைதியா இருக்கு, போயிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியா இருக்கு அப்படின்றாங்க. இத்தனைக்கு அந்த மொழிகள் கூட தெரியாது அவங்களுக்கு. பாலி மொழியில் தான் அவங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புத்த பிக்குகள், புத்த இளம் புத்த பிக்குகள், அந்த தாமரை மலர் பறிச்சுட்டு வந்து அவங்க பிளேயர் பண்றத பாக்குறதுல அவ்வளவு நல்லா இருக்குங்கண்ணா. அந்த மாதிரி புத்த, ஆனா அதுல ஒரு குறிப்பு சொல்றாங்க, இங்க இந்தியால புத்தர் பிறந்த, புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடம் போதி மரம் வந்து ஏதோ தீமையினால தீக்கிரையாகப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை சொல்றாங்க. அது வந்து நம்ம ஒரு சன்னா சார் தான் சொல்றாரு, அந்த அதையும் பதிவு பண்றாங்க. இந்த வந்து இந்தியாவில இருக்கிற புத்த போதி மரம் வந்து அழிக்கப்பட்டது, தீக்கிரையாக்குது, தீமை ஏதோ ஒரு தீமையினால எரிக்கப்பட்டது. அதே நேரம் அங்கிருந்து அந்த அசோகரின் மகள், அந்த பொண்ணு பேர் என்ன, சங்கமித்திரை, அவங்க வந்து இங்கிருந்து கொண்டு போய் அங்க நட்டு வச்ச கிளை வந்து பெரிய விருட்சமா மலர்ந்த அங்கிருந்து ஒரு கிளை எடுத்து வந்துதான் இங்க திரும்ப புத்த கையால அந்த புத்த மரம் இருக்கிறதா ஒரு குறிப்பு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள். ஒரு சின்ன அடுத்து மாத்தலைக்கு போறாங்க, அங்க அப்புறம் அந்த கோவில் சாமி 200 வருஷம் முத்துமாரியம்மன் கோவில் போறாங்க, சந்தனக்கட்டி முருகன் கோவில் போறாங்க, ஆஞ்சநேயர் மலை தெரியுது. அது முடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட் அதெல்லாம் முடிய போகுது. இந்த மருதம் பகுதியில இருந்து குறிஞ்சி நிலைக்கு வந்த ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ரத்னகிரிக்கு வராங்க. ரத்னகிரிங்கிற ஊருக்கு அந்த கிராமத்துக்கு வந்தோடனே அங்க பார்த்தா காமன் கூத்து அப்படிங்கறத ஆவணப்பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆவணப்பதிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திர விழாலாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருந்தது. இந்த எல்லாமே ஒன்னா இருந்த காலத்துல ஒரே கண்டத்துல இருந்ததுனால அந்த விழாக்கள் 1000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கலாம், அங்கேயும் நடந்துட்டு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமன் கூத்து ஆவணப்பதிவு தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அங்கே பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப 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 பழைய கலாச்சாரம். அது 32 கட்டமாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம், 3 நாள்கள் அவ்வளோ இரவு பூரா ஆடுவாங்க, சேடி ஆடணும். அது கம்பம் நடுதல் தொடங்கி ரதி மன்மதன் திருமணம் வரையும் அந்த இது நடக்கும். அது எப்போ நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த தேயிலை தொழிலாளர்களுடைய வேலையெல்லாம் இல்லாத காலம், தேயிலைக்கு வேலை இருக்காது, ஏன்னா அப்போ காஞ்சி போயிருக்கும், வெயில் காலமாக நடந்துடல. அப்போ அந்த காலங்களில் ஓய்வு காலத்தில் அவங்க பண்டிகையாக கொண்டாடிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை பூரா பதிவு பண்ணும் போதே அவங்க தொழிலாளருக்கு பயந்து போய் கேட்டிருக்காங்க, என்னம்மா இப்படி பதிவு பண்றீங்களே அப்படின்னு. இல்லை நாங்கள் வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுடைய ஆவணத்துக்காக தான் யூஸ் பண்றோம்னு தமிழ் மரபு அறக்கட்டளை சொன்னதுனால அவங்க வந்து திருப்தியா இருக்காங்க. அவங்க அப்பையும் இவ்வளவு பாடுபட்டு ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் அந்த ஏன்னா கலைஞர்கள் கூட ஒரு பயத்துல தான் இருக்காங்க, எப்போ வேணாலும் நம்ம விட்டு போயிருமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த இது இவ்வளவுதான் அவங்க அதோட முடியுது. இப்ப இதனுடைய கடைசியா என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. ஏன்னா நாகர் நிகழ்ச்சியுடன் நாம் தமிழர்கள், நம்ம தமிழர்களுக்குரிய உரிமையை கேட்டுதான் நம்ம இவ்வளவு நாள் பாடுபட்டோம், அது கிடைக்காம போச்சு. இப்ப தமிழர்களும் சரி தமிழர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி இலங்கையினுடைய நிலைமையை மாறப்போகுது இல்லை, நேற்று முந்தான அளவு பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்றாங்க. இலங்கையே என்ன சொல்றது, அதுலேயே தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அங்க தமிழ் மக்கள் ஏற்கனவே நிறைய கிட்டத்தட்ட பாதி கொஞ்சம் பேர் அழிஞ்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் இப்ப என்ன சொல்றது வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில சிங்களருக்கு பிரச்சனை வந்ததுனால இப்ப அவங்களே இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாகர் நிலச்சுவடுகள்ல நடந்த எல்லா இதையும் பார்த்தோம்னா நம்ம தமிழர்களுடைய பூர்வீகம் எடுத்தா பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கு, அறம் சார்ந்துதான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுக்கு எப்படி விடிவாளன்னு தெரியாது. இந்த புத்தகத்தை எழுதிய மலர்வெளி பாஸ்கரன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்ட தமிழ் மரபு அறக்கட்டளை டாக்டர் சுபாஷினி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னை பேச அனுமதித்த தமிழ் மரபு அறக்கட்டளை குழுவினருக்கு, விவேக் சார், எல்லாருக்கும், பாமா எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இதுவரை பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றி, போதும் நினைக்கிறேன்.
போர் அடிச்சிட்டேன் ரொம்ப. நல்ல தீபிகா நீங்க கண்டினியூ பண்றீங்களா? செல்வம் சார் கிட்ட கேக்குறதுக்கு யாருக்காச்சும் கேள்விகள் இருக்கா புத்தகம் குறித்து? அவரோட கேள்விக்கு போவதற்கு முன்பாக நான் வந்து ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் படங்களை காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து மலர்விழி அங்க கூட வந்த அந்த பயணம், இந்த இந்த கட்டுரை நூல்கள் வெளிவந்த அந்த பயணத்தின் தொடர்பான சில புகைப்படங்களை நம்ம செல்வம்னால அதை காட்ட முடியாத சூழல்ல நான் சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். வெரி குவிக்கா வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டி விடுகின்றேன். இப்ப நீங்க இங்க பார்க்கறது வந்து இலங்கையில நாங்க இறங்கின பிறகு, குழுவினர் இறங்கின பிறகு அங்க வந்து குழுவினர் முதல்ல வந்து ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வேன்லதான் எல்லாருமா பயணிக்கிறோம். இது வந்து இலங்கை விமான நிலையத்தின் வாசல்ல, இலங்கை விமான நிலையம் மிகவும் பிரம்மாண்டமா ரொம்ப அழகா இருக்கிற ஒரு இடம். நாங்க இரவு நாங்க எல்லாரும் பயணம் போறோம். மலர்விழிங்கா ஹோத்தர் இங்க இருக்கிறாங்க, குழுவினர் அனைவரும் இருக்கிறோம். பிறகு நாங்க அந்த இரவு நேரத்துல நாங்க போன போது முதல்ல சாப்பிட்டது இந்த அப்பம். இது வந்து ஆமா அப்பம். அதுக்கு பிறகு ஒரு சம்பல் அப்படிங்கிறது, அந்த சம்பல் அப்படிங்கிறது மலாயிலேயே வந்து மலாய் மலைக்காரர்கள் சம்பால் அப்படிங்கிற ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது வந்து சம்பாளுக்கு மிளகாய் அரைச்சு கொடுக்க அரைச்சு ஒரு தொட்டுக்கிறது, அதை நம்ம ஊறுகாய் செய்யறோம்ல அந்த மாதிரி வந்து இந்தோனேசியா மலேசியால இருக்கும். அதே கல்ச்சர் மாதிரியே ஸ்ரீலங்காலையும் இருக்கு. ஆனா வெங்காயத்தை அதிகமா போட்டு இதை சம்பல் அப்படிம்பாங்க, சம்பால் அப்படி இல்லாம சம்பல் அப்படிம்பாங்க. இது வந்து அப்பத்தோட வைத்து கொடுக்குறாங்க. இதான் இரவுல நாங்க சாப்பிட்ட முதல் உணவு இலங்கையில அந்த பயணத்துல. அதுக்கு பிறகு அனைவரும் இது கொழும்புலே தலைநகர்ல பயணத்தின் போது அனைவரும் இருக்கின்றோம். கடையில வந்து அப்பம் வந்து இங்க அடுக்கி வச்சிருக்கிறத இங்க நம்ம பாக்கலாம். அந்த அப்ப சட்டி இருக்கிறது, அதுல அப்பம் செய்து கொடுக்குறாங்க. இவர் வந்து கொழும்புக்காரர் தான், தமிழர் இல்ல. அவங்க நிக்கிறாரு பாருங்க, உணவு கொடுக்குறாரு. அவர் வந்து ஸ்ரீலங்கன் இலங்கை சிங்களீஸ் அவரு. இவங்கதான் சீலி இந்த மலர்விழி அவர் எழுத்தாளர். அவங்க அனைவரும் ராத்திரி முதல்ல பயணிச்சு போவது வவுனியா. வவுனியாங்கிறது வந்து கொழும்புல இருந்து ஏறக்குரிய அதாவது நார்த்துக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் போற தூரம். அதே இரவுலயே நாங்க அங்கே சென்று விட்டோம். அந்த நேரத்துல அங்க வவுனியாவுக்கு போனோம்னா அதிகாலை காலையில எங்களுக்கு வந்து தோசை செய்து கொடுக்குறாங்க நண்பர். அவங்க தர்மசீலி அவங்களுடைய நண்பர்கள் இவங்க. அவங்க குடும்பத்துலதான் நாங்க தங்கி இருந்தோம். அப்போ காலையில வந்து ஒரு கோதுமை மாவுல வந்து ஒரு தோசை எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. பிறகு அந்த பகுதியில வந்து இருக்கிற தொழிற்பயிற்சி நிலையம், அதே அந்த வவுனியா பகுதியில இருக்கிற அந்த தொழிற்பயிற்சி நிலையம் நீங்க பாக்கலாம். இதுல அந்த பூந்தோட்டம் அப்படிங்கிற பகுதியில இந்த பகுதியோட சாலை இது வவுனியா ரொம்ப பசுமையாக. நாங்க சென்ற மாதம் அக்டோபர் மாதம் அந்த நேரத்துல நீங்க பாக்கலாம், ரொம்ப பசுமையாக இருக்கிற இந்த பகுதியை பாக்கலாம். இங்கே ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஒன்றும் அங்கே இருக்கு. பக்கத்துல வந்து ஒரு யோகா சென்டர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம். அது சாரி யோகா சென்டர்ல இது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று அது அங்க ஒன்று இருக்கு, அருகிலே இருந்தது. பிறகு நாங்கள் அனைவரும் அந்த நண்பர்கள் வீட்டுல வந்து காலையில ஒரு எடுத்துக்கொண்ட புகைப்படம். இங்கிருந்தா எங்களோட பயணம் தொடங்கியது. இங்க முதல்ல போனது இந்த கட்டுக்கரை, அந்த அகழாய்வு பகுதி அப்படின்னு அதுல செல்வம் முதல்ல சொன்னார் இல்லையா. அந்த கட்டுக்கரையில வந்து இப்பயும் அகழாய்வு தொடர்ந்து டாக்டர் புஷ்பரத்னம் அவர்களால் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேதான் நாகர்கள் பற்றிய நிறைய சான்றுகள் கிடைத்தன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். அது பற்றி தனியா இன்னொரு சொற்பொழி கூட நம்ம செய்யலாம். இந்த பகுதியில தான் அந்த கள ஆய்வு நடந்த பகுதியில தான் முதல்ல ஆய்வு பதிவு செய்தோம். பிறகு அங்க இருந்த ஒரு கோயில், அருகாமையில இருந்த ஒரு கோயில், இது வந்து திருக்கேதீஸ்வரம். அதை பற்றியும் செல்வம் சொன்னாங்க, ஒரு தனி சாப்டர்ல அவங்க பேசுவாங்க. நம்ம மலர்வழி அதை பத்தி பேசியிருக்கிறாங்க, திருக்கேதீஸ்வரம் பத்தி. அந்த கோயில் பகுதியிலேயே வந்து ஒரு அகழாய்வு பகுதியும் ஒன்று இருக்கின்றது. அங்கேயும் நாங்க போயிட்டு வந்தோம். அந்த விவரமா அது சொல்லல, அது இங்க பார்க்கலாம். அந்த பகுதியில தான் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அங்க அகழாய்வு செய்யப்படுகின்றது என்று. சோ அதை முடிச்சுட்டு, இது மன்னார் வந்து ஒரு தீவு தான், மன்னார் என்பது ஒரு தீவு. அதனால அந்த பாலத்துல தான் நம்ம கடந்து போகணும் அங்க. பிறகு மாதோட்டம் விஹாரி அது பக்கத்திலே இருக்கு, அந்த பகுதிக்கு செல்லும் பகுதி. பஸ்ல நாங்க வந்து போறோம் இந்த பயணத்துல. இந்த சாலை அந்த மன்னாருக்குள்ளே நாங்க நுழையும் போது இருக்கின்ற புகைப்படம். இது பாத்தீங்கன்னாக்க சாலையில வந்து அதாவது போரின் போது இறந்து போன விடுதலை புலிகளுக்காகன்னு சொல்லிட்டு இங்க நினைவு சின்னங்கள் வைத்திருக்கிறாங்க, வழியில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த நினைவு சின்னங்கள் எல்லாம் இதுல நம்ம பார்க்கலாம். அங்கங்க இருக்கு. வழியில போகும்போது அது நாவல் பழத்தை விற்கிறாங்க. அந்த சமயத்துல நாவல் பழங்கள் வந்து இப்படி சாலை ஓரத்திலே வந்து விற்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த படங்கள். அப்ப இது வந்து தொடர்ச்சியா நம்ம பாக்குறது வந்து இந்த ராஜராஜனுடைய ஒரு கல்வெட்டு, ஒரு ஒரு கோயில், பழங்கோயில் ஒன்று. அது சிதலமடைந்து கிடக்கின்றது அந்த இந்த கோயில்.
இல்லவா? சோ அது வந்து மன்னித்தலை சிவாலயம், இந்த இடத்துக்கு போற இடத்துலதான் மணல் நிறைஞ்சிருக்கு அந்த பகுதியில. அங்கதான் இந்த சிவாலயத்தை நீங்க பாக்கலாம். இதான் நம்ம செல்வம் முதல்ல சொன்னாருங்க இல்லையா, மன்னித்தலை சிவாலயம். இது இப்படிதான் இருக்கு, அதுல பூஜை செய்துட்டு இருக்காங்க. இந்த கோயில் பாக்கலாம். சரி, அது முடித்து நாங்க பேருந்துலதான் பயணம் செய்யறோம். தொடர்ந்து நாங்க பேருந்துலயே போயிட்டு இருக்கோம். பாக்கல, நிறைய தீவுகள் அங்க இருக்கிறது தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நெடுந்தீவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிறகு நைனார் தீவு அப்படிங்கிற தீவுகள் எல்லாம் பாத்திருப்போம் இல்லையா. சோ இது வந்து நாங்க மன்னார்ல இருந்து வரும் பொழுது இருக்கின்ற ஒரு பகுதி. இங்க அப்ப இங்க இருந்து நாங்க நெடுந்தீவு போறோம். இங்கதான் பேராசிரியர் புஷ்பரத்னம் இந்த முதல்ல இருக்கிறார் பாருங்க, அவர் தான் பேராசிரியர் புஷ்பரத்னம். இவர் தான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாறு தொழில் துறை தலைவர். அவங்க வந்து நம்மளோட இந்த பயணத்துல முழுமையாக நம்மளோட இருந்தார். இதுதான் அந்த குமுதினி படகு, நம்ம முதல்ல சொன்னாங்க இல்லையா, செல்வம் சொன்னாங்க. அதாவது 30-36 மக்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்ட படகு, இந்த குமுதினி படகு அப்படின்னு அதுலதான் சொல்றோம். இதுதான் மலர்விழி, எழுத்தாளர் மலர்விழி பாஸ்கரன் இருக்கிறாங்க இந்த படத்துல. இது இங்க இருந்து போகும்போது இந்த நாகை கோயில், நாகக்கன்னி அம்மன் கோயில், இதை நம்ம பார்க்க முடியும். இங்க திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இங்க இந்த இடத்துல. இது தனிநாயக மடிகள் பிறந்த தீவு, நெடுந்தீவு. அதனால உள்ளே நுழையும் போதே வரவேற்கிறது போல நெடுந்தீவுல வந்து அவர் அமர்ந்திருப்பார். அவர் நிக்கிற சிலை இருக்கும், தனிநாயக மடிகளோட சிலை இருக்கிறத நம்ம இங்க பாக்கலாம். எனக்கு தனிப்பட்ட வகையில ரொம்பவும் மனதிற்கு நெகிழ்வான ஒரு அனுபவமா இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து அவர் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் எப்பொழுதுமே. அப்படி அவ்வளவு ரொம்ப தமிழுக்கு மிக முக்கியமான பங்காற்றியவர். சரி, இது வந்து நெடுந்தீவுலேருந்து வெளிவரும்போது இருக்கின்ற பகுதி. நெடுந்தீவிற்குள் இருக்கின்ற பல்வேறு பகுதிகள், ஏன்னா அந்த இந்த தீவுக்குள் பல சான்றுகள் இருக்கின்றன. அது நூலை வாங்கி வாசித்து பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும் நெடுந்தீவின் மற்றொரு காட்சி. இதெல்லாம் நெடுந்தீவில் இருக்க வரலாற்று சின்னங்கள் தான். ஸோ மலர்விழி பாஸ்கரன் இவங்க தான் எழுத்தாளர். அதாவது இந்த கற்களை பார்க்கலாம், இதெல்லாம் கடல்ல இருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த கற்கள் இல்லையா, அந்த அந்த வகையான கோட்டை வந்து இதுலயே கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் நாங்க சாப்பிடும் போது ஒரு உணவகத்துல பார்த்தா மாடும் உள்ளே வருது, அதுக்கு சாப்பாடு கொடுத்து வாசலே கொடுத்து அனுப்புறாங்க. மாடுகள் உள்ளே வந்து உணவகத்திலே வந்து சாப்பாடை வாங்கிட்டு போறாங்க, தைரியமா வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த படத்தை பார்க்கலாம். இது வந்து அந்த எல்லாளன் கோட்டை. அந்த எல்லாளன் கோட்டைக்கு போயிருந்த போது எல்லாரும் குழுவில போயிருந்த அனைவருமே அந்த நிகழ்ச்சியில செல்வதற்கு நிகழ்ச்சி, ஒரு தமிழ் நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அதுக்கு செல்வதற்கு முன் இந்த கோட்டைக்கு போய்விட்டு நாங்கள் எல்லாரும் சென்றோம். இது நல்லூர் கந்தசாமி கோயில். இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில். இது போது அது யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான பல்வேறு கோயில்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறகு தமிழ் பள்ளி ஒன்று வந்து நாங்கள் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகின்றது. மாணவர்களை சந்தித்து அங்க அவர்கள் மாணவர்களுக்கு வந்து உரையாற்றினோம் அந்த சமயத்துல. மாணவர்களோடு பல்வேறு நிகழ்ச்சிகள், அதுல ஒரு 3 நிகழ்ச்சிகள் நடந்தன. அதுல இதுவும் ஒன்று. நிறைய படங்கள் காட்ட முடியாது என்பதனால். இது வந்து யாழ்ப்பாண நூலகம், செல்வம் சொல்லியிருந்தார் இல்லையா, அழிக்கப்பட்டு மீண்டும் அதே வடிவத்தில் உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம். இங்கே போய் அங்கே வந்து தமிழ் மரபாகட்டின் நூல்களை வழங்கினோம். மலர்விழி வந்து இங்க நிக்கிறாங்க, நூலகத்தின் வாசல்ல வந்து மலர்விழி நிக்கிறத பார்க்கலாம். பிறகு நிகழ்ச்சி வந்து இலக்கிய நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகின்றது. அந்த இலக்கிய நிகழ்ச்சி மக்களோடு யாழ்ப்பாணத்தில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். பிறகு மாணவர்களோடு மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று இரவில் ஏற்பாடாகின்றது, மாணவர்களிடம் உரையாற்றினோம். பிறகு இது வந்து அனுராதபுரம். அங்கேருந்து நாங்கள் இரவிலேந்து வந்து அனுராதபுரம் வந்துவிட்டோம். அனுராதபுரம் புலனருவ போவதற்கு திட்டம் இருந்தா புலனருவ போக முடியவில்லை. அனுராதபுரத்துல வந்து நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து சோழர்களுக்கான கோயில்கள் நிறைய கட்டப்பட்டன என்பதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து பௌத்த விகாரிகள், பழமையான பௌத்த விகாரிகள் இங்கே நிறைந்து இருக்கின்றன. இது வந்து 1-2 தான் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். முதல்ல சில படங்கள், இது நாங்கள் இருந்த போதே எடுக்கப்பட்ட பதிவு. பௌத்த பிக்குகள் அங்க வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பிறகு அனுராதபுரத்துல இருக்கிற முக்கியமான ஒரு கோயில், இங்கிருந்துதான் அந்த மரம் கிளை உடைத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டு மீண்டும் இப்பொழுது புத்தகையாவிலிருந்து அந்த அரச மரம் இருக்கின்றது. பிறகு இங்கிருந்து நாங்கள் மாத்தளை செல்லக்கூடிய வழியில் வந்து பார்த்த ஒரு பௌத்த கோயில் இங்கே சென்று வந்தோம். பிறகு இது மாத்தளை மகாமாரியம்மன் கோயில். அதாவது இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான மாரியம்மன் கோயில் என்றால் இந்த மாத்தளை கோயில் தான். இந்த கோயில் தான் வந்து, அதாவது இதுதான் முதல்ல கட்டப்பட்ட முதல்ல வந்து உருவாக்கப்பட்ட கோயில். இந்த வடிவத்துல இல்ல, ஒரு கல்லாக வைக்கப்பட்டு அந்த தேயிலை தோட்டத்துல பணிபுரிய போனாங்க இல்லையா புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், அதாவது தமிழ்நாட்டுல இருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப அவர்கள் வந்து உருவாக்குன முதல் கோயில் இதுதான். இதற்கு பிறகுதான் மலையகத்திலேயே வந்து நிறைய கோயில்கள்லாம் உருவானது.
படிப்படியாக மக்கள் வந்து நிறைய கோயில்கள் உருவானது அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் வந்து நிர்வாகத்தோடு ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று செய்திருந்தோம், உரையாற்றி விட்டு வந்தோம், பதிவுகள் செய்தோம். அதை முடித்து விட்டு நாங்கள் மலையகத்துல வந்து ரத்னபுரிக்கு வந்த பிறகு அங்க அங்க தொடர்பாளர் சிவராஜோடு நாங்க வந்து ஒரு பௌத்த குருமார், இவர் தமிழ் பௌத்தர், இவர் அவர் போய் பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து அவர்களுடைய ஒரு பேட்டி, இதான் நம்மளுடைய சிவராஜ், அங்க இருக்கு நமக்கு தொடர்பாளர், தமிழ் மரம் மார்க்கெட்டின் இலங்கை கிளை, நம்ம மலர்வழிக்கு பின்னாடி இருக்கின்ற சிவராஜ், அவர் தான் நம்மளுடைய இலங்கை மலையக பகுதிக்கான பொறுப்பாளராக இருக்கின்றார். இது ரத்னபுரி, ரத்னபுரியிலிருந்து வந்துகிட்டு இருக்க போது தேயிலை தோட்டங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பிறகு ரத்னபுரி மலைக்கு மேல போன போது அங்குதான் ரொம்ப சிரமமான ஒரு பயணமா இருந்தது. அங்குதான் இங்க இந்த காமன் கூத்து பதிவானது. இதுதான் காமன் கூத்து பதிவுக்கு உதவிய கலைஞர்கள் இவங்கதான். சோ இவர்களோட வந்து இவங்க முழு நிகழ்ச்சி நமக்கு செய்து கொடுத்தாங்க. அவர்களோட அந்த நிகழ்ச்சி கலைஞர்களோடு நாங்க எல்லாரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது, அந்த ஏற்பாட்டாளர்கள் அவர்களோட. பிறகு இது பிறகு அங்கேருந்து முடித்து நாங்க வந்து கொழும்புக்கு வந்துட்டோம். இந்த நீர்கொழும்பு, நீர்கொழும்பு வந்து கொழும்புக்கு, அதாவது கொழும்பு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஊர், மிக முக்கியமான ஒரு டச்சு காலனியாக அது இருந்த சமயத்தில் டச்சு காலர்கள் இங்க வந்து இருந்தார்கள். அதனால அதோட பாதிப்பு நிறைய பார்க்கலாம். அந்த கிறிஸ்துவ குட்டி குட்டியான தேவாலயங்கள், குட்டி குட்டியா நிறைய ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதோட வந்து இன்னும் ஒரு இரண்டு படங்கள் வந்து உங்களுக்கு காட்டி விடுகின்றேன். இது வந்து அதுல இருந்த இன்னொரு படம், அதாவது சங்கமித்திரை வந்த பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியை வந்து அதுக்கும் அது வந்து இந்த தடவை போனதுல இல்லை. இது வந்து ஆட்டோ அங்க வந்து விதவிதமான வர்ணங்கள் இருக்கிறத பாக்கலாம். இங்க எல்லோ கலர்ல தமிழ்நாட்டுல இருக்கும் இல்லையா, அங்க பச்சை சிவப்பு நீலம் ஊதா அப்படின்னு பல வர்ணங்கள் இருக்கும். இது வந்து கருப்பு நீலம் மஞ்சள் பச்சை அப்படின்னு பல்வேறு வர்ணங்கள்ல ஆட்டோ இருப்பதை பார்க்கலாம். பிறகு இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கந்தரோடை அப்படிங்கிற பகுதி. இதுல வந்து பௌத்த பிக்குகள், இது தமிழ் பிக்குகள் அவர்கள் இருந்து வாழ்ந்த பகுதி இது. அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டிருக்கின்ற பகுதி இது. இது திலீபன் கேள்விப்பட்டிருப்பீங்க, உயிர் நீத்தார் அப்படின்னு இந்த புலிகள் விடுதலை புலிகளுடைய ஆரம்ப கட்ட போராட்டத்தில் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவர் அவருக்கான நினைவு அஞ்சலி இருக்கின்ற இடம் இது. சங்கமித்திரை வந்து இறங்கிய இடம், முதல்ல வந்து சங்கமித்திரை வந்து இறங்கிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி. ஓகே, அதோட முடிந்து விட்டது. இப்படி ஏராளமான புகைப்படங்கள் காட்டலாம். ஆனா இலங்கையில வந்து இப்ப நம்ம மலர்விழி பாஸ்கரன் வந்து பதிவு செய்திருக்கிறது வந்து எங்களுடைய மூன்றாவது பயணத்தில் உருவாக்க செய்யப்பட்ட பதிவு. என்னுடைய முதல் இரண்டாவது பயணத்தில் எல்லாம் உள்ள பதிவுகள்லாம் வந்து தமிழ் மரபார்க்கத்தில் இலங்கை வலைப்பக்கத்துல வந்து ஏராளமான அந்த விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன, இன்னும் பார்க்கலாம். ஆனாலும் பார்த்து முடிப்பதற்கு வாய்ப்பே நிறைய இருக்கின்றது. இலங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் கொடுத்துருவேன். இலங்கை, அதுல தமிழர் சுவடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நாகர் அப்படிங்கிற பேர் ஏன் கொடுத்தோம் அப்படின்றால், இரண்டு அடிப்படை இனங்கள் தான் அந்த இலங்கை தீவை வந்து முதல்ல வந்து உருவாக்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அதுல அந்த நாகர் இனம் அப்படிங்கிறது இன்றைய தமிழ் மக்களுடைய அதாவது மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிங்களவர்கள் தானே அங்க இருந்தாங்க, தமிழர்கள் இந்தியால இருந்தானே போய் அங்க சேர்ந்தார்கள் அப்படின்னா அது உண்மை அல்ல. நாகர்கள் தான் அடிப்படையில் அங்க இருந்தவர்கள். அதற்கு பிறகுதான் சிங்கள இனம் என்பது அவர்கள் ஒடிசா வங்கம் குஜராத் இந்த பகுதியிலிருந்தா வருகின்றவர்கள் தான். பிறகு அந்த மொழி உருவாக்கமே ஐந்தாம் நூற்றாண்டில் தான் வருது. சிங்கள மொழியே வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் தான் உருவாக்கம் பெறுது. ஆக அடிப்படையில பார்க்க போனா அந்த நிலம் முழுவதுமே தமிழர்கள் இருந்த ஒரு பகுதி என்பதை அவர்களுடைய பண்பாட்டு வகையிலையும் நம்ம காணலாம். இதை பத்தி பக்தவச்சலம் அவர்கள் வந்து அவர்கள் எழுதின நூல்கள் மண்ணூல்ல கூட நம்ம அந்த விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அந்த வகையில நான் நிறுத்திக் கொள்கின்றேன். மிக மிக அருமையான ஒரு உரையை வந்து செல்வம் ராமசாமி அவர்கள் கொடுத்தாங்க. நான் நம்பவே இல்லை, என்னால நம்பவே முடியல. அவ்வளவு சிறப்பா உள்வாங்கி இருக்கிறீங்க அந்த நூலை. உங்களுக்கு என்னுடைய ஆழமான மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகள். நன்றி, நன்றி. மற்ற கேள்விகள் செல்வம் சார் கொடுத்த இத வந்து விஷுவலைஸ் பண்ணி அவர் கூட நாங்க பின்னாடியே அந்த காருக்கு பின்னாடி பயணம் போனோம். நீங்க விஷுவலைஸ்டா அந்த பிளேஸுக்கே கொண்டு போயிட்டு வந்துட்டீங்க. அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி இப்ப ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மைண்ட் செட்லதான் இருக்கு. சீக்கிரமா ஒரு இலங்கைக்கு ஒரு பயணத்தை போடுவோம். இலங்கை பிரச்சனை முடியட்டும். இலங்கை ஆமா கண்டிப்பா. நான் என்ன தைரியத்துல வந்தேன்னா, மலர்வழி வருவாங்க கேள்வி கேட்டா இதெல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் பாத்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட தப்பிச்சிடலாம். ஒரு சயின்டிஸ்ட் கதை சொல்லுவாங்கல்ல, சயின்டிஸ்டும் டிரைவரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க.
ஒரு நாள் நான் மாறிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கூட்டத்துல சயின்டிஸ்டுக்கு பதிலாக டிரைவர் மேல ஏத்தி விட்டுருவாங்க. அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டோம்னா இந்த மாதிரி சின்ன குவஸ்டின்ஸ் தான் என்னோட டிரைவர் தான் பதில் சொல்லுவாரு சொல்லி, அப்புறம் அவர் சயின்டிஸ்ட் உண்மையான சயின்டிஸ்ட் போய் பதில் சொல்லுவார. இந்த மாதிரி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா மலர் வெளியிட்ட கையை காமிச்சுட்டு தப்பிச்சுலாம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சத கேள்வின்னு வந்தா ஒன்னும் நிறைய இல்லை, எனக்கு படிச்சிருக்கோம், ஆய்வு பண்ணி எழுதியிருந்தா எனக்கு நிறைய பதில் தெரிஞ்சிருக்கும். இது இதுவே கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அருமையான புத்தகம், நல்ல உழைப்பு, நல்லா ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கறது தான் எங்களுக்கு வந்து வெற்றி இல்லையா. அது உங்களுக்கு என்ன தகவல்கள் கொடுத்து, நீங்க வந்து அந்த வரலாற்று செய்தியை சொல்லணும் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரி, நீங்க எப்படி உள்வாங்கிருக்கீங்க, அது எப்படிப்பட்ட படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தோண்டி இருக்கு. இன்னுமே இலங்கையை பத்தி அந்த இவங்க அந்த நிறைய புக் இருக்கு, வரலாசம், யாழ்ப்பாண மாலை எல்லாமே வச்சிருக்கேன், வாங்கிட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். படிக்கணும் எப்படி தோணுதுன்னா, இந்த மாதிரி புத்தகங்கள் தோண்டுது. அந்த வகையில முதல்ல நமக்கு வந்து இவர் மகேஷன் வந்திருந்தார், கண்டியில இருந்து, இலங்கை கண்டியில இருந்து மகேஷன் வந்திருந்தார். இப்ப காணும் நினைக்கிறேன், ஜூம்ல இருந்து அவர் வெளியாகிவிட்டார்னு நினைக்கிறேன். முதல் பயணத்தில் போன போது கண்டிக்கு போயிருந்த போது அவர் தான் அந்த பிரதானியா பல்கலைக்கழக, அதாவது பிரதானியா பல்கலைக்கழகம்ங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அது இலங்கையில கண்டியிலதான் இருக்கு, ரொம்ப பழமையானது, ரொம்ப பெரிய வளாகம் அது. அதோடைய சீஃப் லைப்ரரியனா ஒரு தமிழர் இருக்கிறாருங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அவர் தான் எங்களுக்கு என்னன்னா, பங்கர்ல உள்ள பாதுகாக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஓலைகளை எல்லாம் எங்களுக்கு காமிச்சாரு. அது வந்து பெரிய பெரிய ஓலைகள், அதாவது இலங்கையிலேயே வந்து பௌத்தத்துக்கான திருப்பிடகம் வந்து எரிந்து போன பிறகு தாய்லாந்துக்கு போய் கொண்டு வந்து பாலிமொழியில எழுதி அங்க பாதுகாக்கின்ற, அது அதாவது எப்படிப்பட்ட குண்டு போட்டாலும் அந்த பகுதியில உடைச்சி அது சிதறாது அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்ற இடத்துல இருக்கிற அந்த பெரிய பெரிய அந்த ஓலைச்சுவடிகளாம் காட்டினாரு. அப்ப அந்த மாதிரி மறுபடியும் அதுக்கு நம்ம ஒரு பயணம் நிச்சயமாக போகலாம், இந்த பகுதிகளுக்கு எல்லாம் போகலாம். இலங்கையில நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிந்து கொள்வது இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு நிறைய பேர் போவதே இல்லை. இலங்கைக்கு போய் ஒரு பயணம் போகணுங்கிற எண்ணமே வர்றதே இல்லை எல்லாருக்குமே. நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி சொல்லப்போனா விமானம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து போயிடலாம், ஒரு மணி நேரத்துக்கு குறைவாவே போயிடலாம் இலங்கைக்கு. அதனால அத வந்து பயம் வேண்டாம், இலங்கை நினைச்சு யாருக்கும் பயமே வேண்டாம். இப்ப நானே 4 தடைக்கு மேல போயிட்டேன், 4 தங்குற மாதிரி நல்ல பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் தைரியம் எங்களுக்கு, யாரோட பெரிய இடத்துல பேசணும்னா அப்படிங்கிற மாதிரி இல்ல, இல்ல நண்பர்கள் தான், குற்றம் குறை இருந்தாலும் ஏத்துக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். ஆனா ஒன்னும் நல்ல உழைப்பு, நல்ல பதிவு, அதாவது 6 இவ்வளவு தகவல் சேகரிச்சு எடுத்திருக்காங்க. நீங்க விரட்டிட்டே இருந்திருக்கீங்க, நீங்க முதலே சொல்லிட்டாங்கண்ணா, சுபாஷிட்டு போகும்போதே சொல்லிட்டே இருந்தாங்க, அது குறிச்சுக்கே அதை குறிச்சுக்கன்னு கார்ல போகும்போதே சொல்லிட்டே இருந்தாங்கிறதையும் பதிவு பண்ண, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவாங்க போல. அதனால நல்ல விஷயங்கள் தான். சுபாஷினி மாதிரி என்ன சொல்றது, ஓட முடியல எங்கனால, பட் ஆனா அவங்க ஓடி அவங்க சேர்க்கறதெல்லாம் நாங்க படிக்கிறதுக்காக ஒரு மொழி பணி டச்சு பண்ணிக்கலாம், ஆள் வந்துட்டே தான் கேட்டுட்டே இருக்கீங்க, வந்துட்டே இருக்காங்க. அடுத்த மரபு பயணம் வந்து இலங்கையா பண்ணிக்கலாம். மலேசியாவுக்கு ஒன்று, அடுத்தது கடாரத்துக்கு, அடுத்ததாக இலங்கை, ரெண்டுமே நம்ம திட்டமிட்டோம். புகைப்படத்துக்கு கதிர்காமம் போற வழியில ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டினாங்க ஒரு டீ டைம்காக. அது உள்ளே வந்து அந்த கல்லு பட்ட தீட்டுறது, இந்த
லவங்கப்பட்டை எப்படி தயார் பண்றது அப்படி அந்த ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அங்க நிக்கிறத கூட அப்படியே அதை பாத்துட்டு வர்றது மாதிரி நல்லா இருந்தது அவங்களுடைய பிளான்ல, டிராவல் பிளான்ல. நன்றி. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கின்ற சண்டைகளுக்கு காரணம் வந்து சிங்களவர்கள் மட்டும் நம்ம நினைக்க கூடாது. இது வந்து அரசியல் விஷயங்கள் தான். அது பொதுமக்களை பார்த்தா, நான் சிங்கள மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட நான் பேசிட்டேன். அதாவது முதல்ல நான் இறங்கின போதே டாக்ஸில போனப்போ ஒரு சிங்கள ஒரு டிரைவர் தான், அவர் பேரு வந்து மகேஸ்வர். அவர் பேரு கேட்டு மகேஸ்வரன் தமிழ் பேரா இருக்கு அப்படின்னு நானும் சொன்னேன், நான் சிங்களவர் தான். ஆனா பேர்கள் வந்து தமிழ் பேரும் இருக்கு அவங்களுக்கு, அது மகேஸ்வரன்ங்கிற பேரும் அது சிங்களத்துல இருக்கு அப்படிங்கிற. அப்பதான் நிறைய பேசிட்டே வரும்போதுதான் தெரிஞ்சது. அவர் சொன்னாரு, எங்க நாங்க எல்லாம் தமிழர்களும் இல்ல சிங்களவர்களும் நல்லா தான் இருக்கிறோம், பக்கத்து பக்கத்துல தான் வாழ்கிறோம், ஒன்னும் பிரச்சனை எங்களுக்கு இல்ல. இந்த பிரச்சனைகள் தான் காரணம் அரசியல்வாதிகள் தங்களுடைய இதை வைத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க, எல்லா மதத்திலயும் இருக்காங்க இல்லையா, அவங்கள வைத்து இது வந்து பண்றாங்களே தவிர எல்லா மக்களும் நாங்க சுமூகமா இருக்கோம். இரண்டு இடத்துல வந்து சிங்கள குழந்தைகள் தமிழ் பள்ளியில படிக்கிறது நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். பதுலையில நடந்த நிகழ்ச்சியில நான் சிங்கள குழந்தைகள் வந்து தமிழ் பள்ளிகளை படிக்கிறத பார்த்திருக்கிறேன்னா, அதே போல இதுக்கு நுரலியா போன போது அங்க ராஜசேகரன் அவர் ஆவண பாதுகாப்பு வைத்திருக்கிறார், அவங்க பக்கத்திலே வந்து சிங்கள குழந்தைகள் அவர் தமிழ் பள்ளியில படிக்கின்றார். அதையும் இந்தியால கட்டமைக்கப்பட்ட பிம்பம் எப்படின்னா, சிங்களவர்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு விரோதி மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. அவங்க மக்கள் தான், பொதுமக்கள் தான், எல்லாருமே எல்லாரும் பொதுமக்கள் தான். தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் செய்யற விளையாட்டு, ஏன்னா அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க வந்து அதை வேணும்னே அந்த விஷயத்தை செய்யறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப வாய்ப்பேச்சுலாம் பேசாதீங்க அரசியல்வாதிகள், நேரடியாக போய் இலங்கையில போய் ஒரு வேலை செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. முக்கியம். ஆமா, வீர பேச்சு தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு, ஆனா இலங்கையில வந்து கால் கூட வைத்திருக்க மாட்டாங்க, இல்லாட்டியும் கதை கதையா விடுவாங்க. ஆனா இலங்கை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க. அருமை, அருமையான வணக்கம். நானும் செல்வ ராமசாமி சார், உங்க அனுமதியோட ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். என்ன சார்? சார் வாங்க சார். என்ன சார் நீங்க? ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு பொறாமைப்படத்தக்க ஒரு மீட்டிங்க பேசி முடிச்சிருக்கீங்க. ஒன்னு, நீங்க அந்த புத்தக எழுத்தாளரே பயப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி நம்ம எழுதியிருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுடைய அந்த உள்ளார்ந்த ஆர்வமும் அந்த சிறப்பு தேர்வும் என்ன தேடி தேடி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போறப்ப தேடினதை விட புத்தகத்துக்குள்ள நீங்க தேடி எடுத்திருக்க கருத்துக்கள் உண்மையிலே எங்க மாதிரி வாசகர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நான் பாராட்ட முடியுமான்னு தெரியல, ஏன்னா நீங்க பாராட்டெல்லாம் தாண்டி போன ஆட்கள் வந்து நல்ல பெருமையா இருக்கு. உண்மையா சார், உண்மையா சார். இரண்டாவது, வழக்கமா வந்து நான் ஏற்கனவே பதிவு செஞ்சேன், ஒரு புகைப்படமா காமிச்சு எங்களை மிரட்டுவீங்க, அதுக்குள்ள பயணிக்க வைப்பீங்க. அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு வெறும் வார்த்தைகளை வச்சுட்டு சொற்களை வச்சுட்டு எங்களை கூட்டிட்டு ஏற்கனவே அந்த மேடம் சொன்னாங்க, உங்களோடய பயணிக்க வைக்கிறீங்கல்ல. ஒரு உரையில வந்து ரொம்ப முக்கியம் உங்க கூட இழுத்துட்டு போறது. நாங்க நிறைய நேரம் வகுப்பறையில தோத்து போயிடுறோம், மாணவர்கள் வேற எங்கேயோ போயிடுறோம், நாங்க எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம ரொம்ப அருமையா இருந்தது. வந்து நீங்க அநேகமா ஸ்ரீலங்கா போறப்ப ஏதாவது ஒரு சீட்டு கிட்டு இருந்துச்சுன்னா துண்டை கிட்ட போட்டு என்னையும் உங்களோட சேர்த்துக்குங்க செல்வம் ராமசாமி சார். கண்டிப்பா, ரொம்ப நன்றி. அருமையான உரை, அருமையான உரை. வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுறோம். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல எழுதுன பின்னாடி அதை சுவைபட சுவாசிச்சு ரசிச்சு மெண்டு ஏப்பம் விட்டு விடுற வாசகர்கள் கொடுக்கற பதில் தான் ஒரு புத்தகத்தினுடைய சிறப்பம்சமே. அதேமா அந்த புத்தகமும் புத்தக ஆசிரியரும் பெருமை பண்ணத்தக்க வகையில நீங்க செஞ்சிருக்கீங்க. பாராட்டுகள், நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. வணக்கம் செல்வம் சார், வணக்கம். அருமையான உரை, பல தகவல்கள். இதுல ஒரு விஷயம் காமனா என்ன தெரியுதுன்னா, எல்லா நாட்டிலையும் மதங்களும் அரசியலும் ஒன்று சேர்ந்திருக்கு. இந்த விஷயம் தெளிவா தெரியுது. வரலாறு பார்த்தோம்னா மதங்கள் தான் அவங்கதான் டாமினேட் பண்ணிருப்பாங்க. அரசியல்வாதி கூட டாமினேட் பண்ணிருக்க மாட்டான், மதங்கள் தான் டாமினேட் பண்ணிருப்பாங்க, அவங்கதான் அதுல. அது இங்கேயும் அந்த இது இருக்குது. இலங்கைக்கு மக்கள் போகாத காரணம்னா, இது உண்மையாவே அரசியல் தான், அது எல்லாருக்குமே தெரியும். வெறுப்புணர்வு,
மக்களின் மத்தியில திணிக்கப்பட்ட வெறுப்பு உணர்வுகள் தவிர இந்த தெளிவுன்றது நம்ம மக்களிடையே பாதி பேருக்கு கிடையாது. அதை தாண்டி கொஞ்சம் சிந்திப்போம், இது என்ன காரணம் அப்படின்றத அந்த பல பேருக்கு இல்லை என்றதுதான் உண்மை. இப்ப நம்மளாம் இது பேசும் போதுதான், இப்ப போயிட்டு வந்த அனுபவங்கள் மக்களை பற்றி பேசும் பொழுதுதான் அந்த தெளிவு கிடைக்கும். இதை பார்க்கறவங்களுக்கு தான் அந்த தெளிவு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமானா? அது கிடைக்காது. ஏன்னா பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தான், பாகிஸ்தான் கூட நம்ம பேசணும்னா அவன் ரொம்ப க்ளோஸா பேசுவான், சகோதரத்தனமா பேசுவான். சீன மக்களிடையே போனோம்னா நம்மள கையெடுத்து கும்பிடுவான், தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்களா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவான். அந்த மாதிரி ஒரு பண்பாடு மக்களுக்குள்ள இருக்குது. ஆனா அது மாற்று பாதையில மாற்று சிந்தனைகளை விதைக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், அரசியல் தான் அப்படின்றது. அதை தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில ஒவ்வொருத்தரும் இருக்கிறோன்றதுதான் முக்கியம். அருமையான உரை, நல்ல சிந்தனைகள். பழவேற்காடு போகும் பொழுது சொல்லுங்கள், நானும் இணைகிறேன். கண்டிப்பா மகிழ்ச்சி. பக்கத்தில் இருக்கேன். அரை மணி நேரம் தான் சிலங்கைக்கு. ஆக்சுவலா அரை மணி நேரம் டிராவல் வந்து அரை மணி நேரம் தான் ஃபிளைட் டிராவல் வந்து நினைக்கிறேன். அரை மணி நேரம் 45 மினிட்ஸ்ல போயிடும், பார்ப்போம். நன்றிகள் அருமை. நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் முத்துமணி. இந்த உலக தமிழ் கூடல், நற்றமிழ் புலனம் அப்படிங்கிற அமைப்புகளை நாங்கள் தொடர்ந்து 4 வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா நீங்க பேசுறப்போ நாக நாடு பத்தி சொல்லிங்க. இந்த சிலப்பதிகாரத்துல அந்த வரிகள் வந்திருக்கு, நாகலீல் நகரோடு நாக நாடு அதனோடு போகும் நின் புகழ் மன்னனும் புகார் நகர் அப்படின்னு ஒரு வரிகள் வருது. அதாவது புகார் நகரம் மக்கள் அந்த மன்னன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று அங்கே ஒரு சிறப்பு காட்டப்படுகிறது. அதில் வந்து நாகரோடு நாகர் மன்னர்கள் நாக நாடு என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டினுடைய சிறப்புக்கு ஒப்பான மன்னன் என்று அங்கே சிறப்பாக காட்டப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குமரநில நீட்சி பற்றி புத்தகம் எழுதிய ஜெயகரனுடைய புத்தகத்துல இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. கிமு 300ல் மெகஸ்தனிஸ் வந்து அப்போ சந்திரகுப்த மௌரியரை சந்திக்கிறதுக்காக இங்க அந்த அங்க கிரேக்கருடைய ஆட்சிகள் எல்லாம் இருந்தப்போ அவர் இங்க தூதரா வராரு. அப்போ அவர் இலங்கையை சுத்தி வந்த பொழுது இலங்கைக்கும் இந்திய பகுதிக்கும் தற்போது உள்ள இந்திய பகுதிக்கும் இடையில ஒரு சின்ன ஆறு தான் ஓடுனதா ஒரு குறிப்பு எழுதியிருக்காருன்னு மெகஸ்தனிஸ் அந்த இண்டிகாங்கிற புத்தகத்துல ஒரு குறிப்பு வச்சிருக்கிறாராம். நீங்க சொன்னீங்க இந்த 16,000 வருடங்களுக்கு முன்படி எல்லா நிலப்பரப்பும் ஒன்னா இருந்ததுன்னு, அது உண்மைதான். அது ஆக இவருடைய காலகட்டத்துல முக்கியமா 300ங்கிறப்போ இன்னைக்கு நம்ம 2,300 வருடங்களுக்கு முன்புதான் ஒரு கரக்கோள் வந்திருக்கலாம், அந்த பிரிவுல இந்த நிலப்பகுதி சிதைந்திருப்பதாக சொல்லலாம். அந்த நேரத்துல அதுக்கு இலங்கை எல்லாம் கிடையாது, பேரு தாமிரபென் அப்படின்னு அழைச்சிருக்கிறதா அந்த குறிப்புகள் எல்லாம், தாலமியும் அந்த குறிப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. என்னுடைய ஒரு கருத்தை பகிர்ந்துமைக்கு நன்றி. நான் சிலப்பதிகாரம் பற்றி ஆய்வுகள் செய்து வருகிறேன், விரைவில் ஒரு புத்தகமும் வெளியிட இருக்கிறேன். நன்றி சார், அருமையான தகவல், நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நாகநாடு என்பது இந்தியாவுக்கு பூர்வீக பெயரா குறிப்பிடப்படுது. இந்தியா பூரா பரம் கூறக்கூடிய மக்கள் நாகர்கள் என்றுதான் ஏற்கனவே சில நிறைய ஆய்வுகள் இருக்கு. இந்த ஊரெல்லாம் கூட பாருங்க, இந்தியாவிலயும் நாக்பூர் இருக்கும், இங்க நாகப்பட்டினம் நாகர்கோயில் அந்த மாதிரி இருப்ப, அப்புறம் நாகர் என்ற சிதைந்து போன வடிவங்கள் நிறைய இருக்கு. ஊர் பேரா இருக்கு சோட்டா நாக்பூர், நாக்பூர் இவங்க ஜார்க்கண்ட் பக்கத்துல இருந்த குடிகள் பழங்குடிகள் இவங்க எல்லாருமே நாகர்குடியின மக்கள் தான். அது குறிப்பா இந்த கடற்கரை பகுதிகள்ல அதிகமா இருந்தவங்க நாகர்குடி மக்கள். அதே மாதிரி எல்லா கிராமத்துல இருக்கிற கோயில்கள்ல பூரா நாகர் சிலை இருக்கு சார், எல்லா கோயில்லயே கிராமத்துல இருக்கிற நாகர் சிலை இருக்காம இருக்காது. அதுவும் வந்து அது சமணத்துல இருந்து அது நிறைய அவங்கள நாகர வழிபடுறவங்க தான். புத்தர் சிலைகள்லாம் சில நாகர்லாம் இருக்குது, சிலைகளோட கூடிய இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஆய்வுல சொல்லக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய பூர்வுடைய மக்கள் நாகர்கள், அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து திராவிட ஒரு பெயரும் அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய மொழி திராவிட மொழி, அதிகமான அந்த திராவிட மொழியினுடைய பூர்வீக மொழி தமிழ் என்று அவருடைய 7ஆம் தொகுதியில் அம்பேத்கர் தொகுதியில இருக்கு.
அவரு அது அதுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய ரெஃபரன்ஸ் அவரு கொடுத்துருக்கிறாரு. ஆக இப்பெல்லாம் பார்த்தாக்கா நாக நாடு என்பது பொதுவா இந்தியா அது இலங்கையை சேர்த்து சொல்லக்கூடியதான் எடுத்துக்க முடியும். ரொம்ப நல்ல ஒரு ஆய்வை கொடுத்தீங்க ஐயா செல்வப் ராமசாமி அவர்கள். சுபாஷினி அந்த இதெல்லாம் காட்டினீங்க, போட்டோலாம் காட்டி உண்மையில அங்கே போன மாதிரியே ஒரு அனுபவம் கிடைச்சி போச்சாரு. நீங்க சொன்னீங்கல்ல இலங்கையை போறதெல்லாம் பயப்படுறாங்க, நல்லா நான் இலங்கையை போறதே ரொம்ப நாளா தவிர்த்துட்டு இருக்கிறேன். ஆனா போனது இல்லை, மலேசியா இலங்கையை தொட்டு போனதுதான் இலங்கைக்கு போக மாட்டேங்கிறோம். அந்த சிதைவுக்கு அப்புறம் போறது உண்மையிலே மனசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, போலாம், அவசியம் போய் பார்க்க வேண்டிய இடம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். செல்வம் சார் வணக்கம். வணக்கம். முனைவர் வள்ளி, சென்னையில இருந்து பேசுறேன். ஒரு நாவல் படிச்ச மாதிரி இருந்தது சார் நீங்க உங்களோட பேச்சு. அந்த பயணத்தோட எங்களை கூட்டிட்டு போனது எல்லாமே ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சு. நான் அப்படியே இந்த செம்மொழி செந்தமிழ்ல பேசல, கொஞ்சம் அப்படியே மக்களுக்கு புரியுற மொழியில பேசிட்டேன். அதனால நமக்கு அதுதான் சார் வேணும். நம்ம புலமையை காட்டுறதை விட செய்தி போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கருத்து விஷயம் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய பேச்சு. இந்த நாகர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்தது சார். ஒண்ணு, நான் சமீபத்துல ஜெய்ப்பூர் போயிருந்தப்ப நாகர்கர் கோட்டுன்னு ஒண்ணு, நாகர் அதுவும் ஒரு பெரிய ஒரு பழமையான ஒரு கோட்டை அது. நாகர்கர் அப்படின்னும் பொழுதே கர்னா இந்தியில வந்து வீடு இல்லைங்களா, நாகர்கர் அப்படின்னு அதுல இடம். அது பார்த்தா நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப அந்த ஆரவல்லி மலை தொடருடைய ஒரு நீட்சி அந்த இடங்கள்லதான் இந்த கோட்டையும் வந்து சேருது. கிட்டத்தட்ட உங்களுடைய பொழிவுலையும் அறிஞர்கள் பேசிட்டு வச்சு பார்க்கும் பொழுது அந்த நாகர் இனம் அது வந்து இந்தியா இலங்கை இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் கூட பறந்து இருக்கும் அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, இன்னொன்னு மணிமேகலையில கூட பாத்தீங்கன்னா காயசண்டிகை அவளுடைய ஒரு அகோர அந்த யானை தீ பசிக்கு கூட அவளுடைய கணவன் இந்த காஞ்சனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து நாகர்கள் வாழ்கின்ற இடம் இருக்கு அங்க போ உனக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுவதாகவும் அதுல ஒரு வரியும் வருது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த மதங்கள் வந்து எந்த அளவுக்கு புகுந்து பழமையெல்லாம் அழிச்சு ஒரு அரசியலும் மதமும் இணைந்த ஒரு 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 மோடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள மக்களை வந்து கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி பழமையான ஆய்வுகள் அது தொடர்பான பேச்சுகள்லாம் வந்து நம்மள கொஞ்சம் வரலாற்றை ஒரு சாதாரண மக்களை கூட திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு யோசிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இதுக்கு வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் முனைவர் சுபாஷினி அம்மையாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல நான் சமீப காலமா தான் இந்த கொரோனா சமயத்துலதான் இந்த பேஸ்புக் மூலமா நான் வந்து இணைஞ்சேன். என்னால முடிந்த அளவுக்கு ஒரு சில பொழிவுகள் நானும் உட்கார்ந்து பார்ப்பேன். இந்த சமீபத்தையும் இந்த இப்போ உங்களோட பேச்சுல தெரிஞ்சது பழையற்காடு பயணம் குறித்து ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இணைந்து கொள்கிறேன், ஏன்னா நாங்க சென்னை வாசின்றதுனால. ஆனா நான் இது வரைக்கும் பழையற்காடு போனது கிடையாது, சென்னையில இருந்தாலும் இதனுடைய பழமை இப்பதான் நீங்க சொல்றதுனால புரியுது. நீங்க வந்து இறங்குறீங்க அப்படின்னா அங்க ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவசியம் நானும் அதுல கலந்துக்க முயற்சி பண்றேன். உங்களோட கேலண்டர்ல வந்து தமிழ்நாட்டு மக்கள் கேலண்டர்ல உங்களோட 20ஆம் தேதியில இருந்து 20 ஆகஸ்ட்ல இருந்து 27 ஆகஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய மெட்ராஸ் தின விழா நடக்கின்றது 20ஆம் தேதி வந்து இணையத்தின் வழியாக. 21 மெட்ராஸ் நாள் அன்றைய நாள் வந்து மெட்ராஸில் பல நிகழ்ச்சிகள் நேரடியாக பயணங்கள் அப்படின்லாம் காலை 6 மணியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். இப்ப திட்டம் போட்டிருக்கின்றோம். 27ஆம் தேதி படவேற்காடு பயணம், 27 ஆகஸ்ட். சிறப்பு வாழ்த்துக்கள். வாங்க இப்பயே நான் சென்னையெல்லாம் அதனால குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க டைரில, இந்த நாள் நான் டைரில குறிச்சு வச்சுக்கொஞ்சிடுவேன், இந்த மாதிரி குறிச்சு வச்சுக்கிடுவான். இன்னும் கடைசி நேரத்துல சொல்லிட்டோம், வேற நிகழ்ச்சி எதுவும் சொல்லக்கூடாது இல்ல அதுக்காக. ஆமா, நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். அருமையான உழைப்பு அதான். நம்ம பக்கத்துல நம்ம யாருமே நமக்கே தெரியாது. மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மங்களுக்கு கோயில் போயிட்டு சாமியை வேகமா மீனாட்சி அம்மனையும் சிவனையும் சார்ந்து பார்த்துட்டு ஓடி வந்துடுவாங்க. ஆனா அதை சுத்தியா இவ்வளவு கலைத்திறமை இருக்கு, வரலாற்று தகவல் இருக்கு, பாண்டியர் மன்னர்கள் மீனாட்சி எப்படி பாடி குமரகுரு பாடின பாட்டு இருக்கு, ஒரு வரி கூட படிக்க மாட்டாங்க யாருமே. அவ்வளவு அவ்வளவு தமிழ் புலமையா இருக்கும், அதை படிக்க மாட்டாங்க. அங்க ஒரு மரம் இருக்கு, வண்டி மரம் ஏதோ ஒரு மரம் இருக்கு. அப்புறம் சுதந்திர நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஆனா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம நின்று நின்று விளக்கம் சொல்லுவாங்க.
இது என்ன பிரச்சனைனாக்கா செல்வம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டோட சிந்தனையை வந்து இந்த வைதிகம் அப்படிங்கிறது வந்து அதாவது கண்மூழித்தனமா பக்தி என்கிற ஒன்ன வந்து ரொம்ப தெளிச்சிருச்சு அது நீண்ட காலமாக சரி அப்ப கோயில் அப்படின்னாலே வழிபாடு அப்படின்னாலே வந்து பக்தி அது கண்ணை மூடி யாராவது சொன்ன விஷயத்தாலே ஆட்டிக்கிட்டே நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துட்டதுனால அந்த வழிபாட்டு தளத்திலே இருக்கின்ற வரலாற்று செய்தியில பார்க்கிற பார்வை கூட நமக்கு இல்லாம போயிடுச்சு மழுங்கி போயிடுச்சு அதனால வேற எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை சோ கடவுளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு கொடுக்கணும் கடவுள் நமக்கு ஒண்ணு கொடுப்பார் அந்த அதுலயேதான் இருக்கே தவிர சிந்தனை அதை தவிர்த்து நம்ம அதுல இன்னொரு தப்பு நடக்குது என்னன்னா கோயில புனரமைக்கிறேங்கிற பேர்ல புனரமைக்கிறேங்க பேர்ல வரலாற்று தகவல் சிற்பங்கள் அங்க இருக்கும் படங்கள் இருக்கும் அதெல்லாம் போட்டு வெளியடிச்சிடுறாங்க அது எதோ பண்றாங்க அதுவும் தப்பு நமக்கு தெரியாமே நடக்குது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரண்மனைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்காங்க பாப்போம் பழவேற்காடுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பழவேற்காடுல ஏதோ மாரியம்மன் கோயில் இருக்கு போறக்கு அங்க எல்லாரும் கஞ்சி கூழ்வத்த போறாங்க போறக்கு நினைச்சுக்க போறாங்க பழவேற்காடு நம்ம போறது டச்சு காலனி காலத்துல இருக்கின்ற பல்வேறு வரலாற்று சான்றுகளை பார்க்கத்தான் என்ன இருந்தாலும் பாப்போம் கோயில் இருந்தாலும் தப்பு கிடையாது பாப்போம் கட்டாயமா எல்லா விதமான வழிபாட்டு தலங்களையும் நம்ம வந்து பார்த்து அது என்ன என்ன எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டது என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கறது அறிஞ்சிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனா அந்த பகுதியோட வரலாற்றை அறிந்து கொண்டால்தான் அந்த நகரோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ஒரு மன தைரியம் கிடைக்கும் உறுதி கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னும் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம கீழே நம்மளை போட்டு அமைக்கிட்டாங்க 400 வருஷமா பெண்டங்கிட்டோம் அவங்க என்ன சொல்ற டாமினேட் பண்றாங்கன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்ல நம்ம அதுக்கு முன்னாலே பெரிய ஆளாரு நம்ம 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாமே நமக்கு தெரியும் அறம் என்னன்னு தெரியும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்மார்ட் வே ஆஃப் லைஃப் கொண்டு போய் எப்படி போராடி ஜெயிக்கணும் போராடினா கத்தி கரப்பாரு இல்ல அறிவு புத்தியோட போராடி ஜெயிக்கணும் அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கோம் அப்ப இந்த காலத்துல அதை விட என்ன சொல்ற முன்னேறிதான் இருந்திருக்கணும் பின்னேறி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையா அது கொடுக்குதுல அதெல்லாம் பெரிய விஷயங்கள் தான் எனக்கு வரலாற்றுலதான் எனக்கு லைப்ரரி ஒரு ஒன்னும் கல்லூரி பேராசிரியர் போயிருக்கணும் தமிழ் துறையில ஹிஸ்டரியில போயிருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் லைப்ரரியான போயிருந்தா கூட நிறைய புக்கு படிச்சுக்கலாம் இல்லாம போயிடுச்சே வருத்தப்படுறேன் ரொம்ப கவலைப்படாதீங்க படிக்கிறதுக்கு காலம் இல்ல எந்த காலத்திலயும் வாசிக்கலாம் படிக்கலாம் அதுக்காக தமிழ் மரபறக்கட்டு நிறைய நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம் நன்றி 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 இந்த அடுத்த ஒரு புக் இருக்கு இந்த புக்கு படிச்சிட்டு இருக்கேன் கல்வெட்டில் தேவதாசி அது படிச்சிட்டு இருக்கோம் அது இன்னும் வித்தியாசமா இருக்கு அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கு படிக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டிய நமக்கு தெரிய வேண்டிய வயசு இந்த வயசுல ஒரு கிடைச்ச ஒரு லைஃப்ல எவ்வளவு தெரியுமோ கடைசி வரைக்கும் யாரோ படிச்சதா சொன்னாங்கல்ல பகத்சிங் சொன்னாங்கல்ல கடைசி நாள் கடைசி நிமிஷம் வரைக்கும் தூக்கு மேடையிற வரைக்கும் எனக்கு படிக்கட்டும் இந்த மாதிரி படிப்போம் அந்த அளவுக்கு படிக்கலனாலும் கொஞ்சமாவது படிப்போம் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு தான் தமிழ் மருந்து அறக்கட்டளைக்கு தான் நன்றி சொல்லணும் விவேக் சார் எப்படியோ ஃபேஸ்புக்ல பார்த்து எடுத்துட்டாரு நன்றி நல்லா இருந்துச்சு சார் கொஞ்சம் ஓபனா சொல்லுங்க கிழமைன்னு கூட பாக்காம புக்கு தமிழால் இணைந்த அனைவருக்கும் நன்றி நல்லதொரு உரையை நல்லதொரு புத்தகத்தை அறிமுகம் செய்ததற்கு செல்வம் ராமசாமி அவர்களுக்கு நன்றி அதை கூடுதல் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி நம்மளை அந்த இடத்துக்கே கொண்டு போன முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புத்தக திறனாய்வில் இணைவோம்